கரவுல கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்களேன். ஹார்லிக்ஸ் ஆறுதுங்க ஐயா, ரெடி ஆயிட்டாருங்க. பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சுங்க. அப்பா சத்தம் கேட்ட உடனே கீ கொடுத்த பொம்மை மாதிரி எல்லாம் ஓடுறாரு. அவங்க அப்பா கிட்ட அவ்வளவு பயம். நீ என்ன கத்துன எந்திரிச்சார? என்னடா இது டிரெஸ் கொஞ்சம் கூட டீசன்சி இல்லாம சேச்ச போய் வேற மாத்திட்டு போடா. யூஸ்லெஸ் ஃபெலோ. ஏனா ஒரு சட்டை குறவும் அவன் இஷ்டப்படி போட்டு கூடாது. இப்படி வளர்க்கறீங்களா அவனை? அவனை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். உன் புத்திமதி ஒண்ணும் தேவையில்லை. அவனை கண்டிப்பா வளர்க்கலன்னா அவன் கழுதியா போயிடுவான். தாயில்லாத புள்ளாக கொஞ்சம் அணைச்சு பிடிச்சுதான் வளர்க்கணும். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. ஆமா, உன இத சொல்லிடுங்க. நீ மாம மகனா அத்த மக, உனக்கு இருக்க உரிமைதான் அவனுக்கு இருக்கு. நீ உட்காரடி. அம்மா சுபாஷா, இது எங்க அப்பா அவர்கிட்ட சொல்றேன். வரட்டுமே, என்னடி பூச்சாண்டி கேட்ட, வந்து உட்காரு. சட்னி நல்லா இருக்காப்பா, நான் தான் பண்ணேன். இன்னும் ரெண்டு இட்லி சாப்பிடுப்பா. இட்லிய வையண்டா, மரம் மாதிரி நிக்கிறோம். ஸ்டாப் இட். டேக் கேர். சாப்பாடு அதிகமாயிடுச்சுன்னா புத்தி குறைஞ்சு போயிடும். அதனாலதான் இந்த கட்டுப்பாடு. அண்டர்ஸ்டாண்ட். உனக்கு எவ்வளவு தேவையோ, உன்னால எவ்வளவு சாப்பிட முடியுமோ நீ சாப்பிடலாம். ஏன்ன எனக்கு மட்டும் என்ன அவ்வளவு சொல்லுங்க? என்னதான் நீ குறைச்சி சாப்பிட்டாலும் இனிமேல அவனுக்கு புத்தி வளர்ந்துட்டு போகுது. போங்க. சிரிப்பா இவ்வளவுகளுக்கு? ஈவினிங் 5 o'clock போறேன், ரெடி ஆயிரு. சரிப்பா. முன்னாடி தெரியல. கப்ப கிழங்க அக்கா பெத்த முக்கா துட்ட ஓடாத இங்க பயந்த அடி வாடி அடி வாடி. ஹாஸ்பிட்டல் தூங்கடாவே முருகா. எல்லாரையும் நல்லபடியா வாழ வைப்பா கலைத்தாயே. சகலகலாவல்லி சரணம் சரணம் சரணம். இப்போ
இப்பதான் சார் உங்க அப்பா கிணத்துல விழுந்துட்டாரு. என்னது எங்க அப்பா கிணத்துல விழுந்துட்டாரா? அப்பா அப்பா நீங்க ஏன்ப்பா கிணத்துல விழுந்தீங்க? நான் என்னப்பா உங்களுக்கு துரோகம் பண்ணேன்? அப்பா 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 ஒரு புள்ள எப்படி கதறுவான்னு நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் நடிச்சு காட்டினேன். நாங்கெல்லாம் பயந்து போயிட்டோம் சார். சார் இவ்வளவு நல்லா நடிக்கிறீங்களே, எப்படி சார் நடிக்கிறீங்க? விளக்கமா சொல்றேன், எல்லாரும் அவங்க உங்க சீட்டுக்கு போங்க. கேர்ள்ஸ் மேல உரசாம போங்க. கொஞ்சம் இப்போ சேகர் கமியார் நீ இப்படி வா. உங்க அண்ணன் இருக்காரு? எனக்கு அண்ணனே கிடையாது சார். ஒரு நடிப்புக்கு அண்ணனா ஏத்துக்கணும் அடமுடிக்கிறீ எப்படி? இப்போ வராத தட்சிணினால சார் வரதட்சணை சார். சரிப்பா வயசாகி போச்சு மறந்துட்டேன். என்னப்பா சொல்லுங்க. வரதட்சணை கொடுமையினால உன்னுடைய கல்யாணம் நின்னு போச்சு. அதனால அண்ணனை பார்த்து என்ன சொல்ற? அண்ணா நீயும் பல மாப்பிள்ளைங்களை கொண்டு வந்து உட்கார வைக்கிற, அவங்க முன்னால நான் பொண்ணா போய் நிக்கிறேனே தவிர என் கல்யாணம் அப்படியே நிக்குது. எனக்கு கல்யாணமே வேண்டாம், பாழும் கிணத்துலயோ குளத்திலயோ என்ன தள்ளிடுங்க அப்படின்னு அழுது நின்னு பேசி நடிக்கிறியா? நடிக்கிறேன் சார். அடேங்க அப்பா ஒரு தங்கச்சி அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறதா ஸ்கிரீன்ல ஆடியன்ஸ் கல்ல விட்டு ஏறிவா. ஒருவேளை நியூ வேன்னு பார்த்தாலும் பாப்பாங்களோ? இருந்து உங்க அப்பா கிட்ட சொல்றேன். எனக்கு அப்பாவே கிடையாது சார். அப்படின்னா சித்தப்பா கிட்ட சொல்றேன். சித்தப்பா இல்ல சார், ஒரு அக்கா தான் இருக்காங்க. உனக்கு எப்படி தெரியும்? பஸ் ஸ்டாண்ட்ல பாப்பேன். எப்போ? சம்டைம்ஸ். அப்ப ஃபுல் டைம் வச்சுக்கா. சரி சரி, உன் சீட்ல போய் உட்காருப்போ. அதுக்கே சொல்றீங்க, வாயில சொல்றதானே? அண்ணே சில்க்கு நானா. சுஜா இங்க வா. இப்ப நீ என்ன பண்ற? இவரை நீ லவ் பண்ற? என்ன சார் சொல்றீங்க, அதெல்லாம் முடியாது. சரி 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 விடு. இப்போ இவரு உன்ன லவ் பண்ணுவாரு. வித் பிரஷர் சார். யூ ஆர் கோயிங் டூ மச். பிரஷர் ஆகுது, பிளட் பிரஷர் ஆகுது, எனக்கு தெரியும். நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண வேண்டியது தானே? ஓகே சார். ஹலோ, சவுண்ட் சரியில்லப்பா. பெல் அடிச்சிருச்சு. நாளைக்கு கிளாஸ் ஓபன் ஆச்சோ இல்லையோ, ரெண்டு பேரும் புந்துருங்க. எதுல சார்? லவ்ல. வண்டி என்ன இந்த குதிரை வச்சு ஜெயிக்கிறேன் பார். கிடைக்கிற நேரத்தில் படிக்கிறத விட்டுட்டு என்னடா இந்த விளையாட்டு? இது எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டு ஒழுங்கா போய் படி. வயசுக்கு வந்த பொண்ணு நீ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏமா இந்த ஸ்கேட் உனக்கு குட்டே இருக்கா? ஐயோ உனக்கு எப்படித்தான் புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த மாலாவை பாருடி, அவனுக்கு விளையாட தெரியுதா என்னவோ. அவனோட சேர்ந்துட்டு கிஸ் ஆடுறா. ஐயா அது கிஸ் இல்லம்மா, செஸ் அது. என்ன கர்மமோ, அவளை மாதிரியே நீ சேர்ந்துட்ட பேசி பழகி அவனை கைத்துல வளைச்சு போட்டுக்கிட்டா தானே அவன் கழுத்துல மூணு முடிச்சு போடுவான். ஆமா அத்தா முஞ்ச பார்த்தாலும் பிடிக்கல, எப்ப பார்த்தாலும் சுடு சுடுன்னு பேசுறாரு. அடி போடி இவளை, அவன் முகத்தை ஏந்தி பாக்குற, அவன்கிட்ட இருக்கிற பணத்தை பரடி. நான் அவங்கிட்ட அன்பா பேசுறதா உண்மை நினைச்சிட்டு இருக்கியா? ஐயோ பொண்ணே, உன எப்படியாவது அவன் தலையில கட்டணும்னு தான் நான் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கேன். புரியுதா? ஒண்ணுமே தெரியாத மக்கா இருக்கியே. ஏமா அப்பா கிட்ட போய் நான் என்னமா பண்ணணும்? ஆமா டி, எல்லாத்தையும் என்கிட்டே கேளு. உன தொட்டு இருக்கு சேகர் தம்பி. ஏட்டா உன் மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு. என் மூஞ்சி அப்படிதான். நீங்க ஏன் மூஞ்சி பாக்குறீங்க? பணத்தை பாருங்க. இந்த பணத்தை சொன்ன எப்படி இடுப்புல இருந்து கீழே விழுந்துருச்சு. நான் ஒருத்தி
வாய் சாப்பிடுறா. எனக்கு வேண்டாம், அவனுக்கு கொஞ்சம் பிடிங்க, சாப்பிட மாட்டேங்கிறான். சாப்பிடறா கண்ணா, சாப்பிடறா கண்ணா. எனக்கு வேணாண்டா கண்ணா, எனக்கும் வேண்டாண்டா கண்ணா. போடா போக்கிரி, போடா போக்கிரி. நீ உப்பு மட்டும் தூக்குனாதான் நான் சாப்பிடுவேன். அவ்வளவுதானே? ஆமா. இரு. இருக்க நாய்க்கு ஒரு உருண்டையா, நரிக்கு ஒரு உருண்டையா, காக்காய்க்கு ஒரு உருண்டையா, குருவிக்கு ஒரு உருண்டையா, பாப்பாவுக்கு ஒரு உருண்டையா. அம்மா நீ வந்து போடுமா, சாப்பிடுற. நீ வந்து போடு. ஐயா வந்தவன நான் லேடிஸ் கிளப் போயிருக்கேன். சரிமா. ஆமா நானும் வரமா. அம்மா நானும் கூட வரமா. வாடா. அம்மா வாடா சாப்பிடா, சாப்பாடு போடுறேன். நானும் கூட சாப்பாடு போயிட்டாங்கல்ல, அவங்க போட்டா சாப்பிடுவியா? நான் போட்டா சாப்பிட மாட்டியா? அம்மா அம்மா கேந்திரா. பழனி இவன் ஏன் வேணாம்? சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். யோ இந்தாயா, இங்க பாற. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். என்ன நாம ரெண்டு பேரும் அவளோட ரவுகள் பார்க்க போலாமா? வேண்டாடி, வேற வேற இருக்கு. என்ன அது, பூசணிக்கா மட்டும் வந்து கொத்தவன் சாவடிய காணும். கொத்தவாள் சாவடி பின்னால நடந்து வந்துட்டு இருக்கோம். ஏண்டா ஜெண்டி? யோ யோ என்ன நினைச்சு தைரியம் உனக்கு? யார பத்த ஏண்டா எண்டிக்கிற? நான் எங்கேயோ சொன்னேன். யார சொன்னது? பூசணிக்கா சொல்லிச்சு. ஜெண்டி ஏண்டா? ஐயா நீங்களா? ஏண்டா என்ன சொன்னேன்? கொத்தவாள் சாவடி பின்னால வருதா? ஆனா சுங்கச்சாவடி முன்னாலேயே வந்துட்டேன்டா. அடிய குட்டி, கல்யாணத்தப்ப பார்த்தது அப்படியே இருக்கிற? அப்படியே இருக்க. நீ பெருமூச்சு விடாத, நான் வந்துட்டேன். நான் வந்துட்டேன், வீடு கலகலப்பா இருக்குன்னு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் சௌரியங்கள்லாம் எப்படி? ஐயா அது ஏன் போண்டாட்டி அடிக்கடி சொல்லிக்கிட்டு அதை மறந்து போய். மழையா என் பொண்ணு மாதிரிடா, என் பொண்ணு. அப்ப அப்ப பூசணிக்காய். என்னடா இங்க ஒரே சத்தமா இருக்குன்னு பார்த்தா கொத்தவாள் சாவடி வந்திருக்கு. கொத்தவாள் சாவடின்னா சத்தமா தான் இருக்கும். உனக்கு சத்தமே பிடிக்கலன்னா கிருஷ்ணாம்பேட்டைக்கு போ. என்னது? அங்க இடம் இல்லன்னா கண்ணம்மாபேட்டைக்கு போ. அம்மா பங் கசவல்லி, நீ ஒரு பூசணிக்காய் எடுத்து உன் பொண்ணுக்கு திஷ்டி சுத்தி போடு. சுத்துறதுதான் சுத்துற, முழங்காருக்கும் கீழே சுத்து. அங்கதான் ரொம்ப திருஷ்டி. நான் காசு கொடுத்து ஒரு பூசணிக்காய் வாங்கி தரேன், உங்க மகன் சுத்தி போடுங்க. வேண்டாம் வேண்டாம், அந்த பூசணிக்காய நீ சுத்திக்கிட்டு உங்க அம்மாவுக்கு மோர் குழம்பு வச்சு போடு. மக்களே மாலா, மக்களே மாலா, மக்களே மக்களே. அம்மா மக்களே. அப்பா வந்துட்டீங்களா? வந்துட்டீங்களாவா? நான் என்ன ஜெயிலுக்கா போய் இருந்தேன். மாசம் ஒரு தடவை கொத்தாளச்சாடிக்கு வரவன் தானே. அது இருக்கட்டும், மாப்பிள்ள பையன் எப்படி இருக்கிறான்? அவருக்கு என்ன, நல்லாவே இருக்க? அது நான் கேட்கல. ஓ மேல ஆசையா பாசமா விசுவாசமா இருக்கிறானா? போங்கப்பா, இதெல்லாம் போய் எங்கிட்ட கேட்டுக்கிட்டு. புரியாத பொண்ணா இருக்கிறீ. கீழே ஒருத்தி வந்திருக்காள், வாடா வெட்டியா, ஆறு வேளை சோறு திங்கிறவ. அவ உன் மாப்பிளைய தட்டிட்டு போயிடுவா. அவ பொண்ண வச்சு உன் மாப்பிளைய தட்டி போடுவான்னு சொல்றேன். அவ பொண்ணு ஒருத்தி வந்திருக்காள், மூதேவி, முழுசா துணி கட்டி நான் பார்த்ததே இல்லை. முட்டிக்கால் வந்துதான் துணி. நீ பரவாயில்ல, நீ ஏன் பொண்ணாச்சுத? இதுவரையிலும் போட்டுட்டு போ, எவன் கேட்க முடியும்? பூசணிக்காயால் அடிப்பேன். என்னால நம்ப முடியாது, எந்த நேரத்துல என்ன நடக்குமோ. உண்டு இல்லைன்னு தெரியல, ஊட்ட விட்டு நான் போறது இல்ல. இருக்குப்பா, மாப்பிளைக்கு இதுல திசி சுத்தி அல்வா செய்து கொடுக்க போறேன். நல்லப்பா. மாப்பிள மாப்பிள வாங்க மாமா. வந்தேன் வந்தேன் வந்தேன். உனக்கு திஷ்டி சுத்தறதுக்காக வாங்கிட்டு வந்த பூசணிக்கா. இது லேட் ஆச்சுன்னு வச்சுக்க, இது கோவிச்சுக்கிட்டு மறுபடியும் கொத்தா சாவடிக்கு போயிடும். அப்படியே நில்லு. பங் கசவல்லி கண்ணு, அவ மவ கல்பனாயி கண்ணு, இதெல்லாம் உன் மேல படாம இருக்கணும். துப்பு, அவ்வளவு வேணாம், பாதி துப்பு. கற்பூரத்தையும் அணைச்சிட்டியா, அடுத்த திசைக்கு உதவும்.
மாப்பிள்ள நல்லா துப்புறாரு. இந்த மாமன் என்ன காட்டான நாட்டான? ஹலோ, குட் மார்னிங். நேற்று நீங்க சைக்கிள் வந்தீங்களா? நான் கொடுக்க வந்தேனா? நீங்க எம்எல்ஏ அடிச்சீங்களா? கால் அடிபடிச்சா? அது சுழுக் பிடிச்சிச்சு. நான் டாக்டர்கிட்ட போனேன், அவர் கட்டு போட்டாரா? அதை பார்த்த உடனே வாக்கிங்கே வராதுன்னு எங்க அப்பா சொல்லிட்டார். அதனால ரொம்ப தேங்க்ஸ். கொண்ட போட்டுக்கிட்டு இதை உங்க தலையில வச்சுக்கங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஓஹோ, என்னடா பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு இருக்கமே, எப்படி பூ வச்சுக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? நீங்க பொம்பளை அப்படின்னு தெரியறதே, நீங்க வச்சுக்கிற பூல இருந்தோம், போட்டுக்கிற சென்ட்ல இருந்தோம், அதுல இருந்து தானே ஸ்டூபி. கோர்ட்ல போய் ஃபைன் கட்டலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? கோர்ட்டு போனாங்க, ரிஜிஸ்டர் ஆபீஸ் போவோம். இதுக்கு நீங்க முட்டாள்னு ரிஜிஸ்டர் பண்ணிக்கவா? சாமி கும்பிட, ரிஜிஸ்டர் ஆபீஸ் வாசல்ல விநாயகர் கோயில வரசக்தி விநாயகர், அவர் தம்பி முருகன் வள்ளிய லவ் பண்ணும்போது இவரு தூது போனாராம். அது மாதிரி அது மாதிரி அது மாதிரி அது மாதிரி நம்ம ரெண்டு பேரும் நான்சென்ஸ். இப்ப போலீஸ் தூது வரும். போலீஸா? நீ ஒண்ணும் பயப்படாத, உடம்புகளை புடிச்சு நாளாச்சு, வரைக்கும் பேசிக்கலாம். ஒரு பொண்ணு தனியா போனா நீ தாவா அடிக்கிற, அடிச்சா கண்ணு கூத்து போவேன். அவசரப்படாதயா? என்ன அவசரப்படாதன்னு சொல்ற விஷயத்துக்கு இல்லையா? என்ன விஷயம்? புத்தி இருக்குதாயா? அந்த பொண்ணுடைய கம்மல் கீழே வந்துருச்சு, கொடுக்கலான்னு வந்தேன். மன்னிச்சுக்கப்பா, தெரியாம அடிச்சிட்டேன். தப்ப நினைக்காதீங்க, உங்க கம்மல் கீழே வந்துருச்சு, அதை கொடுக்கலாம்னு வந்தேன். ஐ அம் வெரி சாரி, உங்களை நான் தப்பா நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. சாரி. அது சரி, பொம்பளைங்களுக்கு இந்த வார்த்தை ரெடிமேடா இருக்கும். வரேன். நம்மள சண்டை போட வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் எங்கடா போயிட்டாங்க? நேத்தி பார்த்தது தாண்டா. டேய், அங்க பாரு, பூ நல்லா இருக்குல்ல? இந்த பூவை பத்தி என்ன நினைக்கிற? அழகா இருக்கு. இந்த பூவை நோட்ஸ் எல்லாம் இருக்கா? அண்ணா நோட்ஸ் எடுக்கிறாரண்டா. ஹலோ மேடம், அங்க பாட்டி சுஜாதா சேவர் கூட. நம்மள சண்டை போட வச்சுட்டு இங்க வந்து லவ் பண்றா பாத்தீங்களா? டேய், நம்ம அம்மா அப்பா எதுக்கடா பெத்து போட்டுருக்காங்க? எதுக்கு லவ் பண்றதுக்கா? பின்ன இப்ப அனுபவிக்காம எப்படி அனுபவிக்கிறது சொல்லு சுஜா. கம் ஆன். அம்மா அப்பா பெத்து போட்டாங்கப்பா, ஆன கிருஷ்ணாராமா இதுக்காகத்தான். ஆடிப்பாட இன்பம் தாளம் போட, உள்ளம் ஆசைப்பட்ட பக்கம் எல்லாம் செல்லத்தான். அம்மா அப்பா பெத்து போட்டாங்கப்பா, ஆன கிருஷ்ணாராமா இதுக்காகத்தான். ஆடிப்பாட இன்பம் தாளம் போட, உள்ளம் ஆசைப்பட்ட பக்கம் எல்லாம் செல்லத்தான். Thank you.
சிட்டுக்குருவி நாம் வட்டம் இடலாமா, சிட்டுக்குருவி நாம் வட்டம் இடலாமா, வா 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 கட்டுப்பட்டு வாழாத உள்ளம் அல்லவா, எட்டு திக்கும் பாய்ந்தோடும் வெள்ளம் அல்லவா, இதை யார் கேட்பது தடை யார் சொல்வது, இதை யார் கேட்பது தடை யார் சொல்வது, ஒரு முள்வேலி போடாத தோட்டம் அல்லவா, அம்மா அப்பா கிருஷ்ணராம இதுக்காகத்தான் ஆடிப்பாட இன்பத்தாளம் போட உள்ளம் ஆசைப்பட்ட பக்கம் எல்லாம் செல்லத்தான் ஆனந்தம் காதல் விளையாட காலம் இதுவாகும், காதல் விளையாட காலம் இதுவாகும், உள்ள மட்டும் ஏராளம் பள்ளி செல்லலாம், இன்னும் எங்கே உண்டென்று தேடி போகலாம், ஒரு காவல் இல்லை ஒரு கேள்வி இல்லை, ஒரு காவல் இல்லை ஒரு கேள்வி இல்லை, இது நாள் என்ன பொழுது என்ன என்று ஆரம்பி அம்மா அப்பா போட்டாங்க அப்பா இதுக்காகத்தாடிப்பாடம் போட உள்ளம் ஆசைப்பட்ட பக்கம் எல்லாம் செல்லத்தான் ஆனந்தம் தான் ஆதி அந்தம் யார் தான் கண்ட ஆனந்தம் தான் ஒன்னறிந்த ஆதி அந்தம் யார் தான் கண்ட நிறைய ஒரு சின்ன யோசனை, வாத்தியாருக்கு ஒரு பெரிய பூசணிக்காய் எடுத்துட்டு போமா, பூசணிக்காய் வியாபாரமே ஆகுது இல்லையா, பூசணிக்காய் வேணா ஒண்ணு வேணாம், நீங்க வந்தாலே பூசணிக்காய் தெரியுது வாங்க. அது என்ன என்ன பூசணிக்காங்கிற, என் பொண்ண பூசணிக்காங்கிற, கல்யாணம் வரலன்னு சொல்லுவேன் அப்புறம் பாத்துவோம், வாங்க மாமா டைம் ஆச்சு. மாப்பிள ஒரு சின்ன சமாச்சாரம், சமாச்சாரம் போது சமாச்சாரம் ஒண்ணு வேணாம், நீங்க வா நான் தொட கேள டைம் ஆச்சு மாமா, நான் மாப்பிள நான் இப்ப என்ன சொல்லுங்க, வெரி குட், இதே இடத்துல வச்சுக்கலாம். சரி சார், இந்த கழுதையை அங்க நிக்குது விரட்டிய ஓரமா. வேண்டாம் சார், கழுதியை வச்சு எடுத்த படம் எல்லாம் நல்லா ஓடி இருக்கு. அப்ப மயமா நிறுத்து. நிறுத்துங்கப்பா. ஆமா, கழுத பிரவுனா இருந்த பிளாக்கா இருந்தா கலர் படத்துக்கு நல்லா இருக்குமே, ஏதாவது பெயிண்ட் அடிக்க முடியுமா? இப்ப முடியாது சார், ஆர்ட் டைரக்டர் அவுட் டோர் போயிருக்காரு. மாப்பிள 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 பள்ளிக்கூடம் போறேன்னு படம் போகும் பேச மாட்டேன். குட் மார்னிங் சார. ஏன்பா லேட்டு? கேட்டை மூடிட்டாங்க சார். என்னத்தை கேட்டை மூடிட்டாங்க? அதை மூடிட்டாங்க, பணத்தை போட்டு படம் எடுக்கிறோம். என்னப்பா நீங்கள்லாம், போய் மேக்கப் போட்டுட்டு வா. சரி சார. மாப்பிள சார், எங்க மாமா இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன் சார், பயங்கர நோயா நோயா, நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும் சார், கொஞ்சம் கேப் போட்டீங்க உள்ள போந்துவார், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க சார். ஆமா, இவர் தான் ப்ரொஃபசர், இந்த படத்தை டைரக்டர், இவர்கிட்ட பேசிட்டு நான் வந்துடுறேன். என்னடா ட்ரெஸ்? கேமராவை வச்ச உடனே அப்படியே டில்டவுன் பண்ணிக்கிறோம், மறுபடியும் டில்ட் பண்ணிக்கிறோம். இடையில ஒரு பாத்திரத்தை கொடுத்துட்டா நல்லா தொலைச்சிடுவாரு. கொஞ்சம் மேல போ, இன்னும் கொஞ்சம் மேல போ. என்ன இதெல்லாம் எனக்கு அடிக்கதே சொரிஞ்சு விடுன்னு சொன்னே உங்ககிட்ட? நீங்க தானே மேல போ மேல போ. நீங்க என்னையா, நீ பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரியா இருக்க, விளையாடுறதுதான் பிள்ளைங்க பசங்க விளையாட்ட விளையாடுறேன். நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன்,
நான் பயங்கரமான கோபக்காரன். எனக்கு அப்படி கோபம் வந்துடுச்சுனா எதை எடுப்பேன்னு எனக்கே தெரியாது. நான் ஒரு பெரிய மனுஷன் சார், எதை வேண்டாலும் எடுப்பேன். எப்படி சார் என்ன வசனத்தை கூட படிக்க விட்ட மட்டும் எப்படி? யூ ஆர் கிவிங் டு மச். கங்காவுக்கு ஒரு க்ளோஸ் போட்டுக்க சார், அதுக்கப்புறம் மங்காவுக்கு ஒரு க்ளோஸ் போடு சார். கங்காவையும் மங்காவையும் வச்சு ஒன்னா பின்னால எடுத்துக்க சார். என்னப்பா? என் பேரு கைலாசம். இருக்கட்டும், என்னப்பா? எங்க ஊரு மசானப்பட்டி. ஒரு புனை இருக்கிறதுக்கு என்ன வாங்குறீங்க? ஒரு புனை புனை இருக்கிறதா? மசானப்பட்டி நீங்களே. ஐயோ, நான் என் புனை இருக்கிறேன். எங்க ஊர்ல 10 ஏக்கர் நிலத்துல போட்டு வச்சிருக்கேன் பூசி நிக்கா. கொத்தாவச்சாவில மொத்த வியாபாரம். சரி, எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து பேராசை. என்ன இந்த பஞ்சமிட்டாய் சாப்பிடணும்னா? ஐயோ, சினிமாவில நடிக்கணும்னு. கிரினிமா கிரினி வர சினிமா வர. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தீத்துறேன். எனக்கு என்ன சொல்லிட்டேங்க? இப்ப ஒண்ணு சொல்லிய பூசணிக்கா வைக்கிறேன், கோர்ட்டுக்கு வாய்தா வாங்க வந்தவன், வாந்தி எடுக்கிறவன், இவங்க எல்லாம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து நடிச்சு இந்த இண்டஸ்ட்ரியை பாழாக்கலாம் பாக்குறீங்களா? ஒரே சக்கு நடிப்பேன். என்னங்க இது, பாம்பு பாதி படம் எடுத்த மாதிரி? உன் லட்சணத்துக்கு பாதி படம் போனாதான் முழுசா எடுத்து அடிக்கணுமா என்ன? கேமராவ கொண்டாம எனக்கா? உன் மூஞ்சிக்கு கேமரா வேற வேணுமா? ஒரே குத்துல கொத்தவால் சாவடியில போய் உட்காருவேன். ஜாக்கிரதையா இருந்து டிஸ்டர்ப் பண்ணாத வேலையே. எனக்கு டைம் ஆயி போச்சு, கேமராவ கொண்டாங்கயா. இப்ப என்ன நடந்து போச்சுங்க? இப்படி கைய காலம் மடக்குறீங்க, எனக்கு பயமா இருக்குதுங்க. நான் என்ன சொல்ல வந்தேன், தோட்டத்தை ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு வித்து விட்டு இந்த பணத்தை கொண்டாந்து உங்ககிட்ட கொடுத்து உங்களையே டைரக்டரா போட்டு நான் ஒரு படம் தனப்பான் படம். அய்யோ, உங்க நாக்காளியாச்சுதே. அது கிடக்குது கழுத, வேற வாங்கிக்கலாம். அப்பா காப்பியா குடுறீங்க? ரெண்டையும் சேர்த்து கொண்டா சொல்லுங்க, குடிப்போம். எப்படியோ குடிப்போம். என்ன இது? எடுத்துட்டா போச்சு, தெரிஞ்சு கழுத. இது என்னது? சரி, யார போட்டுக்கலாம்? என்ன கதாநாயகனா போட்டு கே ஆர் விஜயாவே கதாநாயகியா போட்டு ஒரு கனவு சீனு போட்டு நாங்க ரெண்டு பேரும் பாடுற மாதிரி ஒரு பாட்டு சீனு கொடுத்து பறக்க விட்டுணும். நீ படம் எடுக்கிறதா தெரியல, என்ன வேற மாதிரியா யூஸ் பண்ண போறேன்னு நினைக்கிறேன். பூசினின்னு ஒண்ணுதான் ஞாபகம் வருது. என்ன? இந்த ராகினிக்கு மோகினி வேஷம் கொடுத்து ஒரு டான்ஸ் கொடுத்துட்டா என்ன? உன்னை கிள்ளி விட சொல்ற. இந்த வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத, நான் லீடிங் டைரக்டர். இது என்னது? இது எடுத்துட்டா போச்சு. எழுந்து எழுந்துட்டா போச்சு. நில்லு, இப்படி வா. வந்துகிட்டே இருந்தா போச்சு. ஆர்டிஸ்ட் ரெடியா? டேய் போதும்டா, டைரக்டர் கோமா இருக்காரு. வெயிட் பண்ணா ஹீரோ என்ன மஜாக்கா? சுந்தரண்ணே தலை கிடைச்சா போதும், விட மாட்டீங்களா? சுந்தரண்ண மூட்டையோட இப்படி போதும். போதும் வா. எல்லாம் சரி கொடுக்குறேன். மேக்கப் எல்லாம் கரெக்டா இருக்குல்லடா சார்? ரெடி சார். மேக்கப் ஓகேவா சார்? வெரி குட். பிச்சைக்காரன் தோத்தான். இந்த படத்துல ஒரு தூக்கு தூக்குறம் பாரு. உன்ன டைலாக படிச்சு காட்டு. சாமி கண் இல்லாத கபோதி தர்மவானே, புழைக்க வழி இல்லாதவன் தர்மவானே, காசு பணம் எதுவா படிதா? காசு பணம் போடுங்களேன் தர்மவானே. சாமி கண் இல்லாத கபோதி தர்மவானே, புழைக்க வழி இல்லாதவன் தர்மவானே, காசு பணம் போடுங்க தர்மவானே. ஓகே சார். இன்னொரு வாட்டி நல்லபடியா பாத்துக்க. சரி, நான் கேமராவை போய் செக் பண்ணிக்கிறேன். ஒரு வாட்டி படி. சாமி கண் இல்லாத கபோதி தர்மவானே, புழைக்க வழி இல்லாதவன் தர்மவானே, காசு பணம் போடுங்களேன் தர்மவானே. பார்த்ததே இல்லையா? அவன் பிச்சை எடுக்கிறதையும் பார்த்தது இல்லையா? இப்படி பிச்சை கேட்டா எவன் காசு போடுவான்? மூணுலதான் போடுவான். இட்டா ரைட்டு சார். என்ன? நான் பிச்சை எடுக்கவா? இஷ்டப்பட்டா எடு. இத பாருங்க. கண்ணில்லாத கபோதிங்க தர்மவானே, காசு பணம் போடுங்க நான் தர்மவானே, உங்க புள்ள குட்டி நல்லா இருக்கு தர்மவானே. இருக்கும் ஜோடியா கே ஆர் விஜய் போடணும். பிச்சை யார் சார் போடுறது? நானா போடுவேன்? பின்ன நேச்சுரலா நின்னு பிச்சாடு. சரி, ஜனங்க வர்றவங்க போறவங்க எல்லாம் காசு போடுவாங்க. நான் கேமராவில பிடிச்சிக்கிறேன். பத்திரமா பிடிச்சிங்க சார். கேக்கு வந்துரு போது. அதெல்லாம் இல்ல, உன் மாமா எங்க? என்ன கேக்குறீங்களே? அங்க பாருங்க சார், அவரையும் சார் பிச்சைக்கார வேஷம் போட சொன்னீங்க. என்னையா இருந்தாலும் அந்த வீட்டுல போய் பிச்சை எடுக்கிறான். என் தலையழுத்தி அதெல்லாம்
கண்ணிலோதிங்க தர்மவானே, காசு பணம் போடுங்களேன் தர்மவானே. அம்மா பாத்துக்கிட்டே இருக்கிறியம்மா, ஏதாவது காசு பணம் போட. வீடு இல்லையா, தையல் நிலையம். பரவாயில்ல, ஊசி நூலாவது போட. உடம்பு பூரா தையலா இருக்கு, இனி எதுக்கியா ஊசி நூல்? அதான் சத்தம் போடுறேன். மானத்தை வாங்குற பூசணிக்கா வியாபாரிகள் இந்த மாதிரி வேஷம் போட சொன்னா எங்க மனத்தை தான் வாங்குவீங்க. நீங்க தான் இப்படி பிக்சர் சொல்லிக்க மாப்பிள்ள பேருக்குத்தாத. அப்பா என்ன பட்டத்தார் கரும்ப கையில வச்ச மாதிரி களையத்தை உன்ன கையில வச்சுக்கிட்டு வேதனை கொடுக்குறீங்க. அது ஒரு விஷயம் இருக்குங்க, பஸ்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க கூட அப்படி நீட்டி காசு வாங்கி போடலாமே. அப்படியே நீட்டி காசு. அது மாதிரி ஒரு கார் வருது, நேச்சுரலா போய் அந்த இடத்துல பிச்சடுங்க. நான் இங்க இருந்தே ஜூம் பண்ணிக்கிறேன். வா 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 மாப்பிள்ள வா. தர்மம் போடுங்கள. அப்பா சாமி இல்ல, உங்க அப்பா எங்க? அப்பாவா எங்க? கங்கார் கங்கார் இங்கடா. என்னடா உன்னை படிக்கச்சா பிச்சை எடுக்கிறேன். நடிப்பு கல்லூரிய ப்ரொஃபசர், அவ என்னுடைய ஸ்டூடெண்ட். இந்த இடத்துல பர்மிஷன் வாங்கிதான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இஷ்டப்பட்டா பிச்சை போடுங்க, இஷ்டம் இல்லைனா கார் எடுத்துட்டு போங்க. வேற கார் வந்தா நாங்க பிச்சை எடுத்துக்கிறோம். அவன் யார் தெரியுமா? யாரா இருந்தா என்ன? யாரு? என் மகன். ஆ மகனா? ஐயோ என்ன புசிட்டிக்கா. சாரி சார், சாரி. இங்க வந்துட்டப்பா. காலேஜுக்கு போன காரை உடைச்சிருவான். ஐயோ மாமா, மாப்பிள்ள நானும் வர்றேன். பரப்போற காரை நிறுத்து அவன் குடுக்கற வரையே வாங்கி. சம்பந்தி சம்பந்தி ஹலோ சேகரியர். ஹலோ, நான் தான சுந்தரமூர்த்தி பேசுறேன். எங்க இன்ஸ்டியூட் பக்கமே காணோம்? எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு, இன்ஸ்டியூட்டுக்கு எல்லாம் போவேன் நானு. என்ன விஷயம் மச்சி? ஒரு அவசரமான விஷயம். ஆமாண்டா, நேர்ல வந்துடு, எல்லா விஷயத்தையும் சொல்றேன். உனக்காக உன் சில்சிலாவும் காத்துட்டு இருக்கடா. டேய், எங்க அப்பா ஆபீஸ் பண்ணுவேன், எப்படியோ ட்ரை பண்ணி வந்துடா. தட்ஸ் குட். முருகா மன்னிச்சிரு. டேய், முடிவா சொல்றா, அவங்க வரப்போறியா இல்லையா? சும்மா ரடே, எங்க அப்பாட்ட பர்மிஷன் வாங்குறது ரொம்ப கஷ்டம்டா. டேய், மனுஷன் சந்திரன்ல காலை வச்சு அங்க இருந்து சனி கிரகத்தை பிடிக்க போறான். நீ என்னடா என்ன? என் தலையெழுத்து சனி எங்க அப்பா அவதை எடுத்துட்டு என்ன பிடிச்சிட்டு இருக்கு? என்னால வர முடியாதுரா. அப்படின்னாச்சு பாக்குறதுக்கு என்ன மாதிரி இருக்கே? ஐயா, நீ தான் என்ன மாணிக்கிறா? அப்படி என்னடா அது, மனுஷன் டூப்ளிகேட்டா? சேகர், இனிமே வீட்டை விட்டு வெளியே போன காலை உடைச்சிருவேன். நீங்க அவுட்டர் வரலன்னா நானும் போகல. நீங்க அவுட்டர் வரலன்னா நானும் போகல. சந்தேகம் என்ன? இந்த சினிமால எல்லாம் வர மாதிரி ஆஸ்பத்திரியில நம்ம ரெண்டு பேரும் ரெட்ட குழந்தை பிறந்து, அதுக்கப்புறம் ஒரு வில்லன் வந்து ஒரு குழந்தை மட்டும் கத்தின்னு போய் சும்மா நான் பிறந்தது சிம்லா மிலிட்டரி ஹாஸ்பிட்டல்ல. கார்பரேஷன் ஹாஸ்பிட்டல் நீ சொன்ன மாதிரி நடக்கலாம். ஆமா, நீ என்ன வேலை செய்யற? இது மாதிரி பேஜாரான கேள்வி எல்லாம் கேட்காத, எனக்கு பிடிக்காது. எவன் வேலை தரான்? நிரந்தரமா ஒரு வேலையும் கிடைக்கலன்னு
ஒழுங்கா ஊரை சுத்தி நிக்கிறேன். ஆனா ஒண்ணு, இந்த உலகத்திலேயே குஷியான மனுஷன் ஒருத்தர் இருக்கான்னா அது இந்த சுப்பையா தான். இதான் நம்ம கதை, உன் கதையை அவுத்து விடு. சொல்றேன் சுப்பையா, இந்த உலகத்துல சந்தோஷம் இல்லாத ஒரு மனுஷன் இருக்கான்னா அது நான் தான். எனக்கு எல்லா வசதியும் இருக்குது, ஆனா ஒண்ணு ஒண்ணுதான் இல்லை. நம்ம நாட்டுக்கு எப்போ சுதந்திரம் வந்துச்சுன்னு சொன்னாங்களே, அது எங்க அப்பா என்ன கொடுக்கலையே. ஐயா, அத நீ எடுத்துக்க வேண்டிதானே. அதுக்காக தான் உன்ன நான் வர சொன்னேன். நான் என்ன செய்யணும்? உனக்கு ஒரு வேலை தரேன், 10 நாளைக்கு சம்பளம் 1000 ரூபாய். சரியா, 10 நாளைக்கு 1000 ரூபாவா? அப்போ 1 நாளைக்கு 100 ரூபாய். உண்மையா பாடுபடுற எந்த தொழிலுக்கும் எவ்வளவு 100 ரூபாய் சம்பளம் தர மாட்டான். நான் டக்கில் பாஜி வேலை செய்ய சொல்றியா? அந்த மாதிரி எல்லாம் இல்லை. எங்க அப்பாவுக்கு தெரியாம நான் வெளியூர் போறேன். அந்த 10 நாளும் என்ன மாதிரி எங்க வீட்டுல நீ இருக்கணும். ஆனா இந்த விஷயம் எங்க அப்பா தெரிஞ்சது என்ன கொன்னு போட்டுவார். ஆஹா, ஐசா கதையாகுத. நீ ஐசா ஊருக்கு போயிடுவேன், உங்க அப்பா கண்டுபிடிச்சு நம்மள கொண்டான்னா? ஐயோ கவலைப்படாது, நான் பாத்துக்கிறேன். ஐயோ வாங்கம்மா, நம்மளுக்கு பயமாகுது. தைரியமா சுப்பையா, பயப்படுறதுனால எந்த காலத்துலயும் பணம் சம்பாதிக்க முடியாது. சரி சரி. ஆமா, உங்க வீட்டுல யார் யார் இருக்கிறாங்க? அங்க ஒரு பெரிய ஜூவே இருக்கு, அதுல ஒரு கிழ சிங்கம் இருக்கும், அதான் எங்க அப்பா அடிக்கடி உருவாரு. அப்புறம் சரக்கு இல்லாத சாரா கடை மாதிரி பேசாத. யார் யார எப்படி எப்படி சமாளிக்கணும்ங்கிறத எனக்கு விவரமா சொல்லு. எங்க வீட்டுல ஒவ்வொருத்தரும் எப்படி இருப்பாங்க, ஒவ்வொருத்தரையும் எப்படி சமாளிக்கணுங்கிறத விவரமா அந்த டைரியில எழுதிருக்கேன். என்ன பாத்துக்க, இந்த அட்ரஸ் அட்ரஸ் நம்ம அட்ரஸ் கொடுத்தாச்சு. அட்வான்ஸ் அதுல பணம் போட்டோ உனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வச்சிருக்கேன். என்ன மாதிரியும் உருவத்தை மாத்திக்கணும் பாத்துக்க. போட்டோல என்ன மாதிரியும் ஷோக் ஆகுறீங்க? முதல்ல இந்த தாயத்தெல்லாம் கட்டிட்டு அப்புறம் அடிக்கடி இந்த மீசை முறுக்காத, தெரியுதா? மீசை இப்படி முடிக்கிட்டாதான் பா கெத்தா இருக்குது. முக்கியமா அந்த பாஷையை மாத்து, அதுவே உன்னை காட்டி கொடுத்துரும். நீ ஒன்னும் கவலைப்படாத, செங்கு விட்டு பிள்ளை வாத்தியார் மாதிரி பூந்து விளையாடிடுறேன். தபார், ஆனா ஒண்ணு சொல்றேன், நீ ஊர்ல இருந்து வந்து பணம் பணம் கொடுக்காம டகுல் ககுல் கொடுத்த, இதெல்லாம் பேசுவானா சொன்ன? தபார், ஏமாத்துன? அவ்வளவுதான், நிச்சயமா ஏமாத்த மாட்டேன். அப்ப நான் சமாளிச்சுக்கிறேன், நீ தைரியமா போயிட்டு வா. பாரு என்னங்க அன்னைக்கு அந்த மாதிரி அடிச்சிட்டீங்க. என்ன வண்டி நிறுத்தி வந்து இந்த பார், நீ கேட்டதோட 1 ரூபாய் மேல கொடுத்துக்கிறேன், புடி 3 ரூபாய் போய் சாராய் சாப்பிடு. சினிமா நடிகர் மாதிரி இருக்க சார். நடிக்க தான் போறேன், 3 ரூபாய் கூட 5 ரூபாய் புடி, 2 கிலோ சாராய் மாட்டேன். சோகத்தான் இது, பதிப்பாய் தொழில் தான் பார்க்கலாம். விட சரியான கொத்தாள் சாப்பிடு, பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கான்.
மாமாவா தம்பி, அந்த ஒரு வேலையைத்தான் நான் இதுவரைக்கும் பார்க்கல. விளையாடுறதுக்கு இந்த வேலைக்காரன் தான் கிடைச்சானா? வேலைக்காரனா? சமாளிப்போம். கோச்சிக்காத, உன்னை கட்டி பிடிச்சு விளையாட. என்ன விட்ட வர யாரு இருக்கா? என் பொண்டாட்டி இருக்கிறான். அது என்ன ரகசியம்? நானே மாமா ஆனதுக்கு அப்புறம் நீ அத்தியா இருக்கலாம். இது என்ன புதுசா இருக்கு? ஐயா புது விளையாட்டு விளையாடுறாரு, அதனால நீ அத்தியா ஆயிட்ட, நான் மாமா ஆயிட்டேன். புள்ள குட்டி பெற்றவங்களுக்கு தானே அந்த பாக்கியம், உனக்கு எனக்கு ஏதியா? பாய மூடு. ஆமா, எங்க மகாராணி மாதிரி போயிட்டு வர்ற? சப்பாத்திக்கு மாவு கசியணும், ஒரு மணி நேரமா உன்னை தேடுறேன். இத ஒண்ணு குறைச்சல் இல்ல. சரிதான் வாடி. இவன் தான் அப்பனா? மீசம் சரி, கிராப்பும் சரி, வீட்டுல இருக்கும்போது வேஷ்டி தான் கட்டிட்டு இருக்கோம். ராமனை போல ஆள் மாறாட்டம் செய்த கிருஷ்ணனுக்கு 6 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. 6 ஆண்டு என்ன, இவனுக்கு 12 ஆண்டு கொடுக்கலாம். கிருஷ்ணனா என்ன மாப்பிள, மாலா ஜவுளி கடை போறதுக்காக உனக்காக காத்துக்கிட்டு இருக்குது, காலையில இருந்து போய் ஊரை சுத்திட்டு வந்து நிக்கிறேன். போ மாப்பிள, மாலாவை கவனி. நான் தான் மாமா, அதுல என்ன சந்தேகம்? என்னமோ புதுசா வந்த மாதிரி. ஏன் மாப்பிள, சினிமாவே பாக்குறது இல்லையா? சினிமாவில வர்ற கதாநாயகன்லாம் கதாநாயக தூக்கி போட்டு பந்த ஆடுறான், நீ என்னடா? எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்ல மாமா. பழக்கப்படுத்திக்கணும். வேணும்னா நான் ஊருக்கு போய் ஒரு பெரிய பூசணிக்காய் அனுப்புறேன், 4 நாளைக்கு தூக்கி போட்டு பந்தாடு, அப்புறம் என் பொண்ணு தூக்கி போட்டு பந்தாடு. உங்க பொண்ணு பூசணிக்காவா? கிட்டத்தட்ட அப்படிதான். மாமன் தான், இதான் பழருமா ஷோக்கா வச்சிருக்கானே? பொம்பளை சார் இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது குட்டி, சோக்காவே இருக்கா? இதுங்களை சமாளிக்கல, உயிரே போயிடுச்ச. ஏய் சோம்பேறி, எப்படி அந்த குடும்பத்துல இருந்த? முதல் நாள் ஊழல் எடுத்துட்டாங்கடா. எம்எல்ஏ இருக்கும் போது ஒன்னு கச்சடா கும்பல். ரொம்ப சரக்கு தனிஷன். தம்பிய காணா? அதானே, சீக்கிரமா தேடியா. தம்பி 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 தம்பி, காலு என்னடி தஞ்சை கீழே படுத்திருக்கிறாரு? கீழே படிப்பாரு, மேல படிப்பாரு, அது அவர் இஷ்டம். நமக்கு ஏயா வம்பு, சீக்கிரம் எழுப்பி தொலையா. தம்பி நேரமாச்சு, மணி 6000 எந்திரீங்க? பொழுது விடுங்க, ரொம்ப நேரம் ஆச்சுங்க. ஐயா ரெடி ஆயிட்டாருங்க, ஹார்லிக்ஸ் ஆறி போகுது, சீக்கிரமா எந்திரீங்க தம்பி. வீடு பிடிப்பியா? ஐயோ அந்த பழக்கம் எல்லாம் இல்லீங்க. ரொம்ப நல்லது, உடம்பு கட்டிடும். ஐயா ரெடி ஆகி ரொம்ப நேரம் ஆச்சுங்க. ஆங்கடா என்னடி புதுசா சொல்றீங்க?
இவன் அப்பனா நல்ல மதுரை விவசாயமா இருக்கா? உனக்கு மட்டுமல்ல உன் கூட சேர்ந்த எனக்கும் தான் மாப்பிளைய இஷ்டம் போல விட்டேன். எதுவுமே ஒரு அளவோடு இருக்கணும். என் சிஸ்டத்தை நான் மாத்த மாட்டேன். டேய் எடா தட்ட, டேய் வைடா தட்ட, சரி சரி இன்னும் ரெண்டு எட்டி வைடா, சரி ஊட்டி விடு. கிணறு பாத்துக்கிட்டே இருக்க, எடுத்து ஊட்டி விடுறேன். அவங்க வந்தாலும் வந்தோம், பெருமாள் தரிசிக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது. கோயில கூட்டமே இல்ல, பிரசாதம் காமி. சும்மா இருக்க, நீ கோயில சுத்து, நான் உன்ன சுத்துறேன். புதாயச குரு சுக்ர தனியச்ச ராகவே கேதுவே நமஸ்கார். ஹலோவா, என்ன உங்க ஃப்ரெண்ட் டேபிள் கட்டோட சுத்திட்டு இருக்காரு? உன் ஒரு பைத்தியக்காரன், அடிக்கடி மந்திரத்தை மாந்துருவான், அதுக்காக தான். சாமி 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 மாதிரி சாமி வாங்கிக்கோங்க சாமி. சாமி மாதிரமா? வேணா வேணா வேணா, சாமி கோச்சுக்கும். சும்மா இருங்க, கோயில் வந்து கிண்டல் பேசிட்டு கொண்டாமா. அப்பாட்ட சொல்லிடாதீங்க, நீங்களே என்ன மன்னிச்சிருக்க சின்னயா. ஒரே நாத்தாண்டி என்ன சொல்லுவா பாரு. சரி ஐயா, அப்பாட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. சிகரெட் ஒரு பீடி கூட கிடைக்க மாட்டேன். நீ டைரக்டர் வராதால, இவர் டைரக்டரா? எல்லா நேரம் தான் அவன் வரான். இப்போ போதும், விடுங்கப்பா. வடமூர்த்தி, மன்னிச்சுங்க சார், டைரக்டர் ஆயிட்டீங்க, எல்லா நேரம் தான். அப்புறம் சுமார் சார், என்ன எப்படி சார் இந்த பாட்டு எடுக்க போறீங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற பிரபல டைரக்டர் ஒவ்வொருத்தரும் ஒரு பாட்டை அவங்க பாணியில் எப்படி எடுப்பாங்களோ அந்த மாதிரி எடுக்க போறேன். ஓகே, எந்தெந்த டைரக்டர் பாட்டுல பாத்துக்கிறேன். டிரஸ் ஓகேவா? போதும் போதும். ஏன்டா கூட தானே சுஜாமா? Thank you.
தான் தேடுறா. நீ தொட்டா சுகம் கைப்பட்டா சுகம், நீ தொட்டா சுகம் கைப்பட்டா சுகம்.
ஹலோ சுப்பையா, நான் ஸ்டேஜில் பேசுறேன். உன்னை யாரும் சந்தேகப்படலையே? இல்ல, நாங்க வந்து எல்லாருக்கும் ஒரு ஷாக் தரட்டுமா? நம்ம ரெண்டு பேரையும் ஒரே சமயத்துல பார்த்தா ஆச்சரியமா இருக்கும்ல? நீ எடுத்து வரவானா? நீ அங்கே இரு, நான் வந்து பேசிக்கிறேன். ஹலோ சுபையா, வாவா. வெரி குட் சுபையா. என்ன சுபையா, என்ன சாப்பிடுற? டீ கடையில இருந்து போற பிஸ்கட் டீ வாங்க சொல்லட்டுமா? போறையா? கேக் இருக்க, பிளம் கேக். அந்த பிளம் கேக் வாங்க சொல்லு. இப்பெல்லாம் நான் டீ சாப்பிடுறதில்ல, வெறும் பூஸ்ட் தான். அதுக்கும் சூடா இருக்கணும். ஓகே பரவாயில்லையே, பத்து நாள் பங்களா வாசத்துல புற பிஸ்கெட் எல்லாம் பிளம் கேக் ஆயிடுச்சு, டீ எல்லாம் பூஸ்ட் ஆயிடுச்சு. வெரி குட், வெரி குட், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். தரையில படுத்தவன வாயில படுக்க வச்சா பஞ்சுமத்தை எங்கன்னு கேட்பான். அந்த பஞ்சுமத்தை கிடைச்சதும் அதை பட்டுமத்தையா மாத்த நினைப்பான, தவிர மறுபடியும் இறங்கி வந்து தரையில படுக்க நினைக்கவே மாட்டான். இந்த மாதிரி தத்துவத்தை எல்லாம் நின்றுட்டு சொல்லக்கூடாது. உட்காருப்பா. எம்எஃப்மா சுபையா, உன் திறமையை நான் பாராட்டுறேன். யாரும் சந்தேகப்படாத அளவுக்கு ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்க. கேட், பேசுறத விட டபுள் அமௌண்ட் தரேன். ஓகேவா? டபுள் அமௌண்ட் தராங்கிற மூஞ்சி திருப்பிட்டு இருக்க. இது எங்க அப்பாவோட பீரோ சாகியாச்சு, இது எப்படி உங்கள்கிட்ட கொடுத்தாரு? எங்க அப்பா மண்டை போட்டதுக்கு அப்புறம் இந்த சாவி கிடைக்கும்னு நினைச்சேன், அதுக்கு முன்னாடியே கிடைச்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சுப்பையா. ஒரு சின்ன திருத்தம், என் பேர் சுப்பையா இல்ல, சேகர். நல்லா ஜோக் அடிக்கிறிய. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் கிளம்புறேன். நாளைக்கு இதே இடத்துக்கு வா, உனக்கு பணம் தரேன். கையறாடே, என்ன விளையாடுறிய? இனிமே நீதான் சுப்பையா, நான் தான் சேகர். இதான் உன் தலையெழுத்து. என்னன்னா எழுச்சவாய் நினைச்சுக்கிட்டியா? சேச்சே, உன்னை விட நான் புத்திசாலின்னு சொல்றேன், அவ்வளவுதான். சுப்பையா, நான் இப்ப போலீஸ் ஸ்டேஷன் போனேன்னா இந்த புத்திசாலிக்கும் விளங்க மாட்டி ஊர்வலமா கூட்டிட்டு போக முடியும்? ஜாக்கிரத. அவ்வளவு சாதாரணமா நினைக்காத தம்பி. உனக்கு முன்னாடி நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் என்ன மாதிரி ஒருவருக்கு ஒருத்தன் என் பேரை சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்னு உன் போட்டோ கூட கொடுத்துட்டு வந்துட்டேனே. அருமையான கிரிமினல் பிரெயின் சுப்பையா உனக்கு. அது மட்டும் இல்ல, நீ வீட்டுக்கு வந்தா உங்க வீட்டு நாய் கூட உன்னை பார்த்து குலைக்கும், அந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்கேன். எப்படி சுப்பையா, இந்த மாற்றம் உனக்கு ஏமாற்றமா தான் முடியும். உன் வாயாலேயே நான் சேகர் இல்ல, நான் தான் சுப்பையா, என்னை விட்டுடுங்கன்னு என் காலில் விழுந்து கதற வைக்கல. எங்க அப்பா பேர் தர்மலிங்க இல்லடா, அந்த சந்தர்ப்பத்தை உனக்கு நான் தரமாட்டேன்டா. என்னடா சொன்ன? உங்க அப்பா தர்மலிங்க இல்லன்னு சொல்றேன். இப்ப ஒத்துக்கிறியா? எங்க அப்பா தான்டா தர்மலிங்கம்.
மலரா இவள் ரோஜா நிறமா அடியே நீயே
சன்னமா, உங்க அண்ணன் தண்ணி போட்டுட்டு போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்துல விழுந்து கிடக்குறான். ஐயோ, வாங்கண்ணே. சமத்தி அடி வாங்கிட்டு வந்திருக்கான்டா. லோகு, இவனுக்கு வேணும்டா. நல்லா உடைச்சிட்டான். ஐயோ, அண்ணே, அண்ணே, அண்ணே. கொஞ்சம் தயவு பண்ணி தூக்குங்க. என் பிள்ளைய அந்த மாரியாத்தான் காப்பாத்தணும். கண்ணம்மா, நீ போய் மஞ்ச துணியில காசு முடிஞ்சு எடுத்துட்டு வாமா. அண்ணே, அண்ணே, கண்ணை திறந்து பாருண்ணே. அண்ணே, சுப்பையா, அம்மாவை பாரு. சுப்பையா, உங்க அம்மா பாரு, உன்னை நினைச்சு ஓடா தேஞ்சு போயிருக்கா. வேற ஒரு பிள்ளையா இருந்தா ஆத்தால தலையில தூக்கி வச்சுட்டாடும். அவ தலையில சுமந்து பொங்கி போட்டா தின்னுபிட்டு ஊட்டோட கிடக்காம ஊரை சுத்திபிட்டு உதயம் பண்ணிட்டு வந்து கிடக்குறானே. அம்மா, உங்களுக்கு புண்ணியமா போகுது. பிள்ளை கொஞ்சம் தூங்கட்டும், காத்து விடுங்க, போங்க. சரி சரி, வாங்க, காலைல வந்து பாக்கலாம். அவன் தூங்கட்டும், வாங்க வாங்க. மங்களம் பண்றது, அவர் தலையெழுத்துட்டுதான் அனுபவிக்கணும். யார விட்டு மஞ்ச துணியை குடுமா? ஆத்தாள வேண்டிக்கிட்டு கட்டலாம், காத்தால எல்லாம் சரியா போயிடும். அம்மா, மாரியாத்தா, உன்னை நினைச்சு கட்டுறேன். என் பிள்ளைய நீதான் காப்பாத்தணும், நீதாம்மா துணை. ட்ரை பண்ணி பாப்போம். அத்தா, நான் உங்களை மாடியில எல்லாம் தேடினேன், எங்க போயிருந்தீங்க? என்னைய மாடியில தேடினேன்? அம்மா உங்ககிட்ட பேசிட்டு இருக்க சொல்லி அனுப்பிச்சு. பேசி பேசி ஆசையெல்லாம் போச்சு. இப்ப என்ன பண்ணணுங்கிறீங்க? ஒண்ணு பண்ணாதம்மா, எங்க அப்பா எனக்கும் மாலாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு. ஐயோ, அப்படியா? எங்க அம்மா கோச்சுக்குமே. கோச்சுக்கிட்டுமே, உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன். உண்மையில எனக்கு ஆசைதான். நான் சொல்ற மாதிரி கேட்டீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன, நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேன். என்ன செய்யணும்? எங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் தெரியாம நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது ஓடி போய். ஏன் சொல்லி பிடிக்கிற? எங்க அம்மா வீட்டுல வரமாட்டேன். சினிமா கூட உங்க அம்மா விட்டு வரலன்னா உன்னை எப்படி கட்டிக்கிறது? சினிமாக்கா? வர வர, நீங்க எங்கேயோ ஓடி போலாம்னு சொன்ன மாதிரி பயந்துட்டேன். நான் இப்பவே ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன், பத்துமா? இந்த ப்ளூஸ் கூட போனா இது நம்மளே மாத்திரும். இங்கிலீஷ் பேப்பர்ல படம் பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அமுதங்கட தம்டி சம்முன்னு போட்டிருக்கான், குடி கும்முன்னு இருக்கும். எனக்கு டீ வேணப்பா. நல்லா இல்லையா? ஒரு வேலை நடக்காது. அந்த முதலாளி வர என்ன தேடுவான். நான் போயிட்டு வரும்போது மண்
தண்ணி எடுக்கிறதுக்காக இந்த மண்பானை வாங்கினேன். இந்தப்பா இத சாப்பிடு. நீங்க சாப்பிடலையா? உங்களுக்கு பசிக்கல? என்ன சிரிக்கிறீங்க? இல்ல, வாழ்க்கையில முதல் தடவையா உங்களுக்கு பசிக்கலையான்னு கேட்டியே, அந்த சந்தோஷத்துலதான் சிரிச்சேன். எனக்காக அம்மா கொடுத்தெல்லாம் வைக்கிறீங்க? பெத்த பிள்ளையை விட பித்தளை குடமாப்பா பெருசு. தண்ணி அம்மா, தண்ணிமா அம்மா, தண்ணிமா. பள்ளி பள்ளி, என்னமா சேக எதையோ போட்டு உடச்சிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்கா? போய் பாரு. சரிமா. கிளாஸ் உடச்சியா? நடுஜாமத்துல ஏன்டா கத்துற? என்ன தண்ணி தண்ணியா? கொண்டு வர, படு. நான் அம்மா பக்கத்துல படுத்து படுடா. இந்த வாக்கியாவது திருப்பி கொடுத்துருப்பா. கணக்கு எழுதி கையெல்லாம் உடஞ்சு போச்சு. 5 பைசா கடன் 50 தர கேளுப்பா. ஏய் சுப்பையா, சுப்பையா இங்க வாப்பா. என்னப்பா முழிக்கிற? ஆமா, எங்க போயிருந்த? 10 நாள் ஆளைய காணோம். வெளியூர் போயிருந்த. நீ போனதுக்கு அப்புறம் இங்க எத்தனை பேர் வெத்தலை பாக்கு மாத்திக்கிட்டாங்க, எத்தனை பேர் வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டாங்க. டேய் மாரி, சோமாரி, கடன்கார, உன் கடனை இன்னொரு நாளும் தரையா? கொள்ளாத கடன். சுப்பையா, இந்த கடையை பாத்துக்க. இந்த பைய 10 நாளா காசு கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்கான். உடம்ப பஞ்சர் ஆகிட்டு வந்துறேன். டேய் நில்றா. டேய் டேய், ஓடியாரா? முடிஞ்சா புடிச்சுக்கோ. இந்தப்பா சைக்கிள் கொஞ்சம் காத்தடி. சேகர், நீங்க எப்படி இங்க? சேகர் இல்லைங்க, என் பேர் சுப்பையா. விளையாடுதீங்க. ஏப்ரல் பூ செய்யணும்னா அது போன மாசமே செஞ்சிருக்கணும். இப்போ மே பூ பண்றீங்களா? நீங்க யாரும் நினைச்சுங்கிட்டு பேசுறீங்க? இந்த வில்லனை காத்தடிங்க. சுப்பையா, அந்த கைதை நீ ஏமாத்தி போயிட்டான்பா. போன போது நீ கொஞ்சம் காத்தடி. உண்மையா நீங்க சேகர் இல்லையா? நான் தான் அப்பயே சொல்லிட்டேன் சேகர் இல்லன்னு. சேகரா, இவன் பேர் சுப்பையாமா. இவன் நிஜார போடாத முந்தைய எனக்கு தெரியும். அப்பவே ரொம்ப நல்லா இருப்பான். அம்மா உனக்கு யார் வேணும்? அது வந்து ஒண்ணு இல்லைங்க. இந்த நாவல் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு தெரியுமா? இந்த கதை புக்கு நல்ல புக்கு. என்ன கதை? ரெண்டு பேர் லவ்வர்ஸ். என்ன லவ்? பேசாத. என் லவ் பத்தி பேசாம இந்த புக்ல இருக்க லவ் பத்தியே பேசிட்டு. நிஜமாவே உங்களை தான் நான் காதலிக்கிறேன். சில சமயத்துலதான் எங்கிட்ட பேசுறீங்க, சில நேரத்துல அந்த கல்பனா பேக்கிட்ட போய் கொஞ்சிறீங்க. பேதான் பொண்ணாது. ஏதோ எங்க அத்தை கெஞ்சிருதல்ல, குஞ்சிற மாதிரி அவட்ட நடிக்கிறேன், அவ்வளவுதான். இத முதலே சொல்லிருக்க கூடாதா? சொல்லிருப்பேன், ஆனா நான் கூப்பிட்டா நீ எங்க வரப்போற? எங்க வரணும் சொல்றேன். யாருக்கும் தெரியாம நம்ம ரெண்டு பேரும் ரிஜிஸ்டர் ஆபீஸ் போய் டக்கரை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். எங்க அப்பனுக்கும் பயப்பட தேவையில்ல, எங்க அத்தைக்கும் பயப்பட தேவையில்லை. இந்த நாவல்லையும் ரெண்டு பேரும் ஓடி போயிதான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படியா? ஓடி போனா பணத்துக்கு என்ன பண்றது? அதுக்கும் இந்த கதையில வழி இருக்கு. அந்த ஹீரோயின் நிறைய நகையை போட்டுக்கிட்டு ஹீரோவோட ஓடி போயிடுறா. டக்கர் தான். அப்போ இன்னும் நிறைய நகை போட்டுக்கிட்டு என் கூட ஓடி வந்துடுறியா? நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, எங்க அம்மாவோட நகையும் சேர்த்து மொத்தமா எடுத்துட்டு வந்துடுறேன்.
அப்புறம் மொத்தமா எடுத்துக்கலாம். அட்வான்ஸா ஒரு முத்தம் கொடுக்கறது. இப்ப கொடுத்தா சத்தம் வரும். இங்க நெட்டி போட்டதா வட்டியோட சேர்த்துக்கோங்க. குட்டி சட்டப்படா சுப்பையா. சேகர் அட என்னங்க நீங்க? என் பேர் சுப்பையா, சேகர் சேகர் கூப்பிடுறீங்க. நீங்க சேகர் இல்ல? நிச்சயமா இல்லீங்க. சத்தியமா? உங்ககிட்ட பெரிய பேஜாரா போச்சீங்க. சத்தியமா நான் சேகர் இல்ல. பவுடர் போயிருக்கும் போது பெருமாள் கோயில்ல வாங்கின மோதிரம் இந்த சுப்பையா கைக்கு எப்படி வந்தது? பெருமாள் வந்து அது வந்து அதுவா இப்படி வரும்? இது அன்னைக்கே கவனிக்க மறந்துட்டேன். சேகர் என்னை கண்டு ஏன் மறையறீங்க? என்ன பிடிக்கல? நேரடியா சொல்லிடுங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சுச்சா. பின்ன உண்மையை சொல்லுங்க. சொல்றேன். ஒப்படைக்கிறதால ஒரு நல்ல தாய்க்கும் தங்கச்சிக்கும் உபயோகம் இல்லாம போயிடுவான். அதனால அவனா திரும்பி வந்து அந்த குடும்பத்தை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். அவன் எப்ப தெரிஞ்சிருது? அது வரைக்கும் நீங்க என்ன செய்ய போறீங்க? ஏதாவது ஒரு வேலை செஞ்சு அந்த குடும்பத்தை காப்பாத்த போறேன். என்ன யோசிக்கிற? நாளைக்கு உங்களை ஒரு வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறேன். நிச்சயமா வேலை கிடைக்கும். சுஜா பட் ஒன் திங், இந்த சப்ஸ்டிடியூட் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்ஸ்டிடியூட் வர்றேன். அது வரைக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடாத. குட்டிகளடா பண்ணிடுவா. நம்ம குட்டிகளடா செய்தானே இன்ஸ்டிடியூட்கே வர்றங்க. ஆமாமா, ரொம்ப மோசமான பசங்க. நீங்க மட்டும் என்னவா? நான் ரொம்ப நல்லது. எனக்குதான் சுஜா குட்டி இருக்குது. கையை எடுங்க. உங்களுக்கு வாயை விட கை தான் ஜாஸ்தி பேசுது. இது என்ன பேச்சு? கல்யாணத்துக்கு அப்புறம் கை பாட்டே பாடுவோம். ஆமா பாடும் பாடும். போலமா? ஆமா. எனக்கு வேலை செய்யாட்டியும் பரவாயில்ல, லேட்டா வரக்கூடாது. பணிவா பேசணும், அடக்கமா நடக்கணும், ஒழுக்கமா இருக்கணும். இது என் வேலை இல்லைன்னு எதையுமே ஒதுக்க கூடாது. பெரியவங்களை மதிக்கணும், முக்கியமா என்ன மதிக்கணும். பரவாயில்ல, இப்போ உட்காரணும். ஒழுக்கம் உயிர் வதரும், சுத்தம் சோறு போடும். இதுதான் என் பிரின்சிபல். நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி நடப்பேன் சார். இவ்வளவு சத்தமா பேசக்கூடாது, எனக்கு காது கேட்கும். மெதுவா பேசும் சார். இங்க வாயே திறக்க காணா? திறந்த சார். திறந்தையா? அதுக்காக சத்தம் போட்டு கத்தவும் கூடாது, பேசாம இருக்கவும் கூடாது, நடுவுலதான் பேசணும். தெரிஞ்சுதா? மாமா ஒரே அடியா மிரட்டாதீங்க. ஏற்கனவே அவர் பயந்து போயிருக்காரு. நீங்க வேற சுஜா, நீ ரெக்கமெண்ட் பண்றதுனாலதான் இவருக்கு வேலையே கொடுக்கறேன். இந்தாப்பா நாளை காலையில என்ன வந்து பாரு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறேன். ஓகே. தேங்க் யூ சார். சாரி சார். தேங்க் யூ சார். தட்ஸ் குட். வரேன் சார். தேங்க் யூ மாமா. போயிட்டு வரேன். பைய ரொம்ப அடக்கமா தான் இருக்கா. வண்டி தள்ளுறதுக்கு நீங்க வாங்க தம்பலாம். நீ சொல்றேன்னு வரேன். வழக்கு தலை பத்திரம்
பாத்துறேங்கடா. குட் மார்னிங் சார். வணக்கம் சார். எனக்கு மரியாதை பெரியவங்களை மதிக்கணும்னு சொன்னேன், மதிக்கல. அடக்கமா பேசணும்னு சொன்னேன், பேசுறேன். உனக்கு ஏன் ஆபீஸ்ல வேலை? நோ நோ, அதுக்கு பதிலா நான் தூக்கு மாட்டிக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, தூக்கு மாட்டிக்க வேண்டாம்னு சொல்லுவேன், முடியாது. எனக்கு மானம் தான் முக்கியம். பொண்ணு பக்கத்துல இருந்து அவ்வளவு தும்ரா. ஐ சே யூ கேட் அவுட், லீவ் மீ அலோன். இன்னும் ஏன் நிக்கிற? போயிடு. மாத்திரை தீர்ந்து போச்சுடா, மாத்திரை தீர்ந்து போச்சு. போ, போடா. கடம்ப கொஞ்சம் தண்ணி கொடுமா. சரி சரி, உட்கார், நானே எடுத்துக்கிறேன். என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட? அத ஏன் கேக்குற? சரி, நீ என்ன குழம்பு? பழக்கமா வைக்கிற புளி குழம்பு. புளி குழம்பா? இல்ல சாம்பார் வைக்கட்டுமா? வேணா வேணா, புளி குழம்பு. அண்ணே, அடுப்புல அரிசி போட்டிருக்கேன், பொங்கலா தட்டை எடுத்துக்கிட்டேன். நான் போய் எண்ணெய் வாங்கிட்டு வரேன். சரி, நான் காயறிஞ்சு வைக்கிறேன். இதான எண்ணெய் பாட்டில், போயிட்டு பத்திரமா. எங்க இந்த பக்கம்? ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஆபீஸ்ல வேலை வாங்கி கொடுத்தா அதுக்கு எடுத்துட்டு இங்க அடுப்படி வேலை செய்றீங்களா? புரியாம பேசா சுஜா. நான் காலையில ஆபீஸ் போனோடனே அந்த லஞ்ச புடிச்சிட்டு வெளியே போறான்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். எங்க உயிரை ஒட்ட போறானு பேசாம திரும்பி வந்துட்டேன். இதுல ஒண்ணும் குறைச்சில்ல. ஆமா, நேத்து ஒரு பொண்ணோட சுத்தினீங்களாமே, யார் அவ? நான் எந்த பொண்ணோட சுத்தினேன்? உன்ன தவிர. ஒருவேளை அந்த சுப்பையா மாலா கல்பனோட எங்க போயிருப்பான், அதை இந்த ஆள் பார்த்திருப்பான், நான் நினைச்சு ஏதாவது கேட்டிருப்பான், அதுக்கு அவன் இன்சல்ட் பண்ணிருப்பான். எல்லாம் ஏன் தலையில வந்து விடியது? பாரு, எங்க அந்த சுப்பையா சேகர்னு உங்க பேரை சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான். நீங்க என்னடா, உங்களுக்கு வேலை செய்ய பத்து பேர் இருக்கும்போது சுப்பையா அனாதியா விட்டுட்டு போன இந்த குடும்பத்துக்காக ஏன் உழைக்கணும்? சுஜா, இங்க பணம் இல்லாத அனாதைங்க, நான் பாசம் இல்லாத அனாதை. சோ டூ நெகட்டிவ்ஸ் மேட் அ பாசிட்டிவ். இந்த உண்மை என்னைக்காவது தெரியாமல போயிடும். இப்போதைக்கு நான் திரும்பி வந்த சுப்பையா நினைச்சுக்கிட்டு இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்துல நானும் விட்டுட்டு போயிட்டா இந்த குடும்பம் பழையபடி அனாதை. அதனால அவன் வர வரைக்கும் போது நான் சுப்பையாவை நடிச்சே தீரணும். கண்ணம்மா, நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டேன். இப்போ நான் உங்களை அண்ணன்னு கூப்பிடலாமா? என்னைக்குமே எனக்கு தங்கச்சிதம்மா. எங்க அண்ணன் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க, நான் அவரை பார்க்கணும். அவனே உன்னை தேடி வருவாமா? அவர் இருக்கிற இடத்த மட்டும் சொல்லுங்க, நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். இல்லைன்னா உங்க நல்ல குடும்பத்தைய கெடுத்துடுவாரு. அவர் திரும்பி வந்தாதான் எனக்கு நிம்மதி. அவன் திரும்பி வரத விட திரும்பி வரதாமா முக்கியம்? இல்லைன்னா தயவு செஞ்சு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் இஷ்டம் வந்து. ரொம்ப நல்லா இருக்கேன். யாரம்மா நீ? என்ன வேணும்? எங்க அண்ணன் வேணும். அண்ணனா? உங்க அண்ணன் பேரு? உண்மையான பேரு சுப்பையா. சுப்பையா? இந்த வீட்டுல அப்படி யாரும் இல்லையம்மா. ஏமா, சேகர் தான் இருக்கான். சேகர், இவன் தாமா ஏமா சேகர். இவர் தான் எங்க அண்ணன் சுப்பையா. அண்ணனா? நானா? யாருப்பா இவன்? அட பாவி,
அப்பனையே மாத்திக்க ஆசை வந்த பிறகு என்ன மட்டும் தங்கச்சின்னு நினைக்கவா போறேன். அண்ணே, இது உனக்கே நியாயமா இருக்கா? என்ன மாப்பிள்ள நியாயம் கேக்குறா? இவ என்ன கண்ணகியா, கால்ல சிலம்பு இருக்குதா? ஓ, அதான் கேட்டு கோவம் கிட்ட கொடுத்தாச்சே. மாப்பிள்ள யார் இவா? தெரியல மாமா, எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குது. மாமா, அதான் பணம் வச்சிருக்கீங்களா? மாப்பிள்ள, பாக்கெட்ல பணத்தை வச்சுட்டு பக்கத்துல நிக்க போடாது போல இருக்க. பாவம் மாமா. இத கை செலவு வச்சுக்கிட்டு இங்க இருந்து வெளியே போறத பாரு. அண்ணே, இந்த பணம் உனக்கு பெருசா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு பாசம்தான் பெருசு. என்னைக்காவது ஒரு நாள் நீ எங்களை தேடித்தான் வருவேன். இருக்கிற ரெண்டு நிஜாரும் கிழிஞ்சு போச்சுமா. எல்லா பசங்களும் போஸ்ட் ஆபீஸ் போஸ்ட் ஆபீஸ் கிண்டல் பண்றாங்கம்மா. அடுத்த மாசம் சீட் எடுத்து வேற புதுசா தச்சு தரும்பா. அடுத்த வாரம் தீபாவளி வருது, எல்லா பசங்களும் புதுசு புதுசா போட்டுக்குவாங்க. எனக்கும் புது சட்டைய எடுத்து கொடுமா. எப்படிடா எடுக்கிறது? வர காசு வயிற்றுக்கே சரியா இருக்கு. அக்காவுக்கும் தான் புடவை எடுக்கணும். நானும் வேலைக்கு போலியேடா. ஒரேக்கல்லாம் ரெண்டு மாங்க. என்ன கட்டி சொல்றியா? உங்களுக்கு இல்லங்க, உங்க தங்கச்சிக்கு. இதோட காசு பண்ணுங்க. போட்டத பத்தியா கடவுள் எங்கயா இருக்காரு? காத்துலதாயா கடவுளே இருக்கா? வேகமா சுத்துற நீ எப்படி பிரசாதம் சாப்பிடுப்பா. ஐயோ சுவாமி, பிரசாதம் அப்படி சொல்லப்படாது. சாப்பிடு. ஐயா ஐயா
நீ சாப்பிடு பா. வேணாம்பா. சாப்பிடா கண்ணே. வேணாம்மா. சரி சரி. ஐயா சாமி பசிக்குதியா? காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடலையா? ஒரு பழம் குடுங்க ஐயா. பா. தேவுடா சூடையா தனாலி ராமையா, தேவுடா சூடையா தனாலி ராமையா. ஒன்ன போல ஒண்ணு உண்டு, கண்ண போல கண்ணு உண்டு. ஒன்ன போல ஒண்ணு உண்டு, கண்ண போல கண்ணு உண்டு. உப்பு கல்ல வைரம் என்ன ஒப்பு கொண்டா தப்பையா. தேவுடா 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 சூடையா தனாலி ராமையா, தேவுடா சூடையா தனாலி ராமையா. படையெடுத்தா எதிர்த்து நிற்குமா? ஜனசக்தியோ சமநீதியோ, ஜனசக்தியோ சமநீதியோ. ஜெயிக்கிற காலம் உண்டு நீ பாரையா, ஜெயிக்கிற காலம் உண்டு நீ பாரையா. தேவுடா 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 சூடையா தனாலி ராமையா, தேவுடா சூடையா தனாலி ராமையா. ஒண்ண போல ஒண்ணு உண்டு, கண்ண போல கண்ணு உண்டு. உப்பு கல்ல வைரம் என்ன ஒப்பு கொண்டா தப்பையா. தேவுடா சூடையா தனாலி. ஒரு வானம் உண்டா, ஆளுக்கு ஒரு வெயில் உண்டா, வீட்டுக்கு ஒரு தென்றல் உண்டா. சொல் அட எல்லாம் இங்கே எல்லாருக்கும் சொந்தம் தானையா. செய்யும் ஒன்று நானும் ஒன்று, வாயும் ஒன்று வயிறும் ஒன்று. ஆனால் இங்கே வர்க்கம் ரெண்டு. ஏன் உன்னும் செய்துட்டு நீ கொஞ்சம் எண்ணி பாறையா. ஊருக்கு ஒரு வானம் உண்டா, ஆளுக்கு ஒரு வெயில் உண்டா, வீட்டுக்கு ஒரு தென்றல் உண்டா. சொல் அட எல்லாம் இங்கே எல்லாருக்கும் சொந்தம் தானையா. தனநன 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 தன. நீயும் ஒன்று நானும் ஒன்று, வாயும் ஒன்று வயிறும் ஒன்று. ஆனால் இங்கே வர்க்கம் ரெண்டு. ஏன் உன்னும் செய்துட்டு நீ கொஞ்சம் எண்ணி பாறையா. அபேதம் ஏனையா பிடிவாதம் ஏனையா, அபேதம் ஏனையா பிடிவாதம் ஏனையா. தேவுடா 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 சூடையா தெனாலி ராமையா, தேவுடா சூடையா தெனாலி ராமையா. ஒண்ண போல ஒண்ணு உண்டு, கண்ண போல கண்ணு உண்டு. உப்பு கல்ல வைரம் என்ன ஒப்பு கொண்டா தப்பையா. தேவுடா 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 சூடையா தனாலி ராமையா, தேவுடா சூடையா தனாலி ராமையா, தேவுடா சூடையா தனாலி ராமையா. Excuse me, sir. Yes? I want to meet Mr. Dharmalingam. I am Dharmalingam. Glad to meet you, sir. I'm Dr. Dandarabani, CLD from London, MD from France, PhD Africa. Very happy to see you. Mm-hmm. Please take your VVV. Happy Kundama? Something wrong with my leg here. Yes? Enna vishayam vandirkeenga? Unga family doctor, Kodan Dharmalingam, mm. Brother myself. I mean to say, own brother. Is it? Yeah. அவருக்கு அப்படி ஒரு பிரதர் இருக்கிற விஷயமே இவ்வளவு நாள் எனக்கு தெரியாது. பத்து வருஷமா ஆப்பிரிக்கால ஆராய்ச்சி பண்ணி அவார்டு வாங்கிட்டு லாஸ்ட் வீக் தான் வந்தேன். ஐ வாஸ் வெரி பிஸி, யூ நோ. என்ன ஆராய்ச்சி? இந்திய மனுஷனோட உடம்புக்கும் ஆப்பிரிக்க மனுஷனோட உடம்புக்கும் உள்ள வித்தியாசத்தை ஆராய்ச்சி பண்ணேன். இட் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங், யூ நோ. செஸ் இந்தியன்ஸ்க்கும் ஆப்பிரிக்கன்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? இந்தியர்கள் ஆண்டவன் அரவேக்காடு எடுத்து வெளியே விட்டான், ஆப்பிரிக்கா மக்களை முழுசா வேக விட்டுட்டான். அப்போ வேக வைக்கிறதுக்குள்ள வெள்ளக்காரன் வெளியே வந்துட்டானா? அந்த ஆராய்ச்சி நான் ஆரம்பிக்கிறேன். கமிங் டு தி பாயிண்ட், இப்போ நீங்க இங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயம் மிஸ்டர் தர்மலிங்கம், உங்க சன் பேரு சேகர் தானே? ஆமா சேகர் தான். 3 வருஷத்துக்கு முன்னாடி
அம்பேத்கர் தானா? ஆமா, அப்ப அவன் அந்த ஜுவரத்தையும் காப்பாத்தினதே உங்க பிரதர் தான். அவர் கண்டுபிடிச்ச உண்மையை என்கிட்ட சொல்லி உங்க மகனை காப்பாத்துறதுக்கு என்ன நினைச்சு வச்சிருக்காரு? அவனை காப்பாத்தவா? ஏன், அவனுக்கு என்ன மனசு தேத்திங்க சார்? உங்க மகனுக்கு இப்ப இருக்கிற உடம்புக்கு ஆயுள் 2 வருஷம் தான். ஜஸ்ட் 2 இயர்ஸ். இந்த விஷயத்தை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு என் பிரதர் யோசிச்சுட்டு இருந்தார். என்னை பார்த்ததும், டே தண்டா, தர்மலிங்க மகனை நீ தான் காப்பாத்தணும்னு என்ன அனுப்பிச்சு வச்சுட்டு அவர் ஒய்ஃபோட ஃபாரின் டூர் போயிருக்காரு. அப்படியா? ஏ ஆமா, உங்க சந்திங்க சார். கொஞ்சம் இருங்க சேகர். டே சேகர், டாக்டர் எனக்கு இருக்கிறது ஒரே மகன், பிளீஸ் அவனை எப்படியாவது நீங்க தான் காப்பாத்தணும். அவனை கவனிக்க தானே நான் வந்திருக்கேன். யூ டோன்ட் வரி. தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச். வரட்டும் வரட்டும். என்னப்பா கூப்பிட்டீங்களா? டாக்டர், இவன் தான் என் மகன் சேகர். ஓ, ஐ அம் டாக்டர் தண்டா தபானி. சௌக்கியமா சார்? சேகர் உட்காரு. டாக்டர் உடம்ப கொஞ்சம் செக்அப் பண்ணணுமா? என்னையா? எதுக்கு? எவனும் கொண்டு இல்லையே. அப்படி நினைச்சுதான் ஏமாந்தாச்சு. உட்காருடா டாக்டர், நீங்க செக்அப் பண்ணுங்க. ஓகே ஓகே. சிட் டவுன் சார். அப்படிலாம் பண்ணக்கூடாது. நிறைய சாப்பிடுற போல இருக்கு. கை லூசா வைப்பா. மூடு பாவாடிய கண்ணு தர. இப்படியா இந்த கண்ணு? நல்ல பையன். சேகர் பிளட் சர்க்குலேஷன்ல பயங்கர டிஃபெக்ட். நாக்க பாத்தீங்களா? டிராக்ல எஃபெக்ட்ல தொங்குது. கல்லில சுத்தமா வேலை செய்யல சார். கணையும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு சார். காமால ரத்தத்தோட சுத்தமா கலந்து போச்சு. இவ்வளவு காம்ப்ளிகேஷன் சார், என்னால நம்பவே முடியலையே. டோன்ட் வரி, டோன்ட் வரி, நான் கேட்டுக்கிறது. பைய ரொம்ப பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்க. வியாதியை வெளியே வரட்ட முதல் படி எதுட்டா? பட்டுரிதா. பசி. இது என்னப்பா வைத்தியம்? டாக்டர் புதுசா? ஐ மஸ்டர் அபெல்எல்டி லண்டன், எம்டி பிரான்ஸ், பிஎஸ்டி ஆப்பிரிக்கன். நம்ம வைத்தியமே புதுசா இருக்கும். ஓகே, முதல் நாள் பட்னி, மறுநாள்ல இருந்து கூழ் சாப்பிட்ற ஒவ்வொரு வேலை. உப்பு இல்லாம சாப்பிட்டீங்கன்னா கல்லீரல் கரெக்டா இருக்கும். அதையே தொடர்ந்து 10 நாள் சாப்பிட்டீங்கன்னா யுவர் பிளட் சர்க்குலேஷன் பி பெர்ஃபெக்ட்லி ஆகட்டு. ஓகே சார், யூ பெட்டர் நோட் திஸ். ஆமா, சேகருக்கு மாத்திரை மருந்து எதுவுமே தேவையில்லையா? மாற்று தான் முழு ஆகாரம். வீட்டுல யாராவது இதா கொடுத்துரு பாருங்க. 10 ரூபாய் பார்த்துட்டு வெறும் கூழு தான். ஓகே, ஜாக்கிரதையா இருக்கணும். சரி டாக்டர். நல்ல மருந்தா, நான் எழுதி கொடுக்குறேன். நம்மள பழி வாங்க வந்திருக்கான. நோட் எழுதி கேட்ட நின்று தப்பா நினைக்காதீங்க. முதல்ல தமாஷுக்கு தான் கேட்கறீங்கன்னு நினைச்சேன். உங்களுக்கு இது என்ன பெரிய பணமா? என்கிட்ட பணம் இருக்குங்க. இன்னைக்கு சண்டே இல்ல, பேங்க் ஹாலிடே. நாளைக்கு பணத்தை டிராப் பண்ணி கொடுத்துறேன். பரவாயில்ல தம்பி, மெதுவாக கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ். பாருங்க தம்பி, காசு ஆட்டு போங்களா? இல்ல பரவாயில்லைங்க. அப்படியா? சார் Thank you.
மாப்பிள்ள பல்ல கடிச்சுக்கிட்டு இந்த கஞ்சியை குடிச்சிருங்க. உடம்பு சௌரியமான பிறகு ஜாங்கிரி என்ன ஜஹாங்கிரியே சாப்பிடலாம். அண்ணே தாத்தா ரொம்ப பருதாமா இருக்கு, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் கொஞ்சம் சாப்பாடாவது சாப்பிடட்டுமே. கூடாது, அவன் உயிரோடு இருக்க வேண்டாமா? இந்த பாருங்க, எனக்கு தெரியாம ஏதாவது அவனுக்கு கொடுத்தீங்க. ஹலோ சார், தான் பேசுறத. வணக்கம் சார். டாக்டர் அட்வைஸ், உண்மை இல்லாத பயலுக்கு உப்பு இல்லாத சோறு, ருசியா இருக்குமே. பாவம் அழைச்சி, நீ எந்த வருஷத்துல வந்தாலும் என்ன ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது. பாஸ்ட், அம்மா, தங்கச்சி, தம்பி, இவங்க எல்லாரையும் பட்டி போட்டுட்டு நீ மட்டும் வாய்க்கு ருசியா சாப்பிட்டு சுகமரத்துல நினைச்சிய விடமாட்டல, சத்தியமா விட மாட்டேன். உனக்கு அடுத்து வரப்போறது நெஞ்சு வலி, ஐ மீன் ஹார்ட் அட்டாக். இப்படி பண்ணிட்டேன், கஞ்சி கொடுத்து சவடியா அப்படி பசிக்குது, பசி வைத்தது. ஹீரோ தண்ணி போட்டானே, எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, இதான் நல்ல நேரம். வயது நிறங்கி வாய் வழியா கூட்டுது. ஏன் சம்மந்தி, இந்த வீட்ல என்ன குறவு? காலையில டிப்பனு, மத்தியானம் சோறு, சாயந்தரம் டிப்பனு, ராத்திரி சோறு. இது பத்தாம ராத்திரி ஒரு மணிக்கு கொல்லி வாபிசாசு மாதிரி சமயகட்டுல போய் உட்கார்ந்து இப்படி கொட்டிக்கிட்டா குடும்பம் உருப்படுமா? பேச முடியா அண்ணே, நான் இல்லனே மாப்பிள்ளதான் திருட்டு. என் மாப்பிள்ளைய பத்தி ஏதாவது பேசுனேன், பூச்சினிக்காயால் அடிப்பேன். நீ இப்படி 24 மணி நேரம் திங்கிறதுனாலதான் உன் புருஷன் உன்னை விட்டு ஓடி போயிட்டான். அடச்சி, நீ ஒரு மனுஷனாயா? இந்த ஆள் என்னன்னு கேவலமா பேசிட்டாரு. அண்ணே, இந்த ஆள் இந்த வீட்டுல இருக்க வரைக்கும் நான் இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேன், ஓடி போவலாம். என்ன நடந்தது? ஏன் இப்படி அவசரப்படுற? எங்க போக? இனிமே ஒரு நிமிஷம் கூட என்னால இங்க இருக்க முடியாது. வாடிங்க அத்தா. அத்தான் அவரு பத்தன அவன் பாடி எல்லாம் திருட்டு சொல்றீங்க பசங்க. அத்தானா அத்தா? சம்மந்தி, சம்மந்தி, கல்பனாதான் போயாச்சு. ஜோடி பொருத்தத்தை பாத்தீங்களா? எவ்வளவு நல்லா இருக்குது. இப்ப கல்யாணம் பண்ணி வச்சிருவோமா? சும்மா ஐயா, எந்த சந்தர்ப்பத்தில் எதை பேசுறதுன்னு தெரியாம அடச்சே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஆமா. வணக்கம் சார். வாங்க செட்டியார், எங்க எவ்வளவு தூரம்? தக்க தூரம் தான் தூரம் குறைஞ்சு போகுது. வாங்க உட்காருங்க. என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்க, தம்பி தீபாவளிக்கு துணி எடுத்துக்கிட்டு வந்தாரு, அந்த பில்லு விஷயமா. இவன் துணி எடுத்தான இருக்காத? என்னடா இதெல்லாம், அவர் யாருன்னே தெரியாதுப்பா. நான் இப்ப துணி எடுத்தேன், என்ன தம்பி இது? முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறீங்க. செட்டியார், எந்த காய வேணாலும் உதாரணம் சொல்லுங்க. பூசணிக்காய சொன்னீங்க,
பூசணிக்காயான அடிப்பேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க அடிக்கிறீங்களா? செட்டியா நீங்க சொல்லுங்க. தீபாவளிக்கு நாலு நாள் முன்னாடி நம்ம சேகர் தம்பி ஒரு பொண்ணோட வந்து 3000 ரூபாய்க்கு துணி எடுத்துட்டு வந்தார். செக்க எடுத்துட்டு வரல, நாளைக்கு பணம் கொடுத்து அனுப்புறேன்னு சொன்னார். இது வரைக்கும் பணமும் வரல, ஆளும் வரல. நான் எந்த பொண்ணோடையும் போல துணி எடுக்கல. புரியுது புரியுது செட்டியா. வேற பொண்ணு இல்ல, மாப்பிள்ள என் பொண்ணை தான் கூட்டிட்டு வந்திருப்பாரு. ஏமா இதெல்லாம் என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே. அட என்னங்க நீங்க, நம்ம பொண்ணு எனக்கு தெரியாதுங்களா என்ன? வேற ஒரு பொண்ணு கூட வந்து துணி எடுத்தாருங்க. சரிதான், பெரிய இடத்து பிள்ளைங்க இப்படிதான் இருக்கும் நினைச்சேன். ஆனா இவ்வளவு கேவலமா இருப்பார் நினைக்கவே இல்லைங்க. நாங்க உள்ள வச்சு பேசு. நீங்க சும்மா இருக்க மகமாய் சத்தியமா சொல்லுங்க, நீங்க துணி எடுக்கலன்னு? என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? நிச்சயமா துணி வாங்கவே இல்லை மாமா. நீங்க போங்க, பணத்தை நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். சரி சரி வர. சம்பந்தி, உங்களுக்கு முன்னையே ரத்த கொதிப்பு, இன்னும் சத்தம் போட்டீங்கன்னா பித்த கொதிப்பு வந்துடும். பேசாம மாப்பிள, நீ போய் ரசம் எடுத்துக்க போ. சம்பந்தி சின்ன சிறுசுங்க, அப்படித்தான் கசமுசா விட்டுணும். நீங்க பேசாம இருக்க மாட்டீங்க? நான் சொல்றத கேளுங்க. உங்களுக்கு தான் தெரியுமே, நான் சின்ன பிள்ளை இருக்கும் போது எழுத விட்டு பார்வதியும் நானும் அவ என்ன பார்க்க, அவளை பார்க்க, அவன் படுத்திருக்கான அம்மாவை போய் சுத்தி விட்டேன். உங்களுக்கு தேவையானது அங்க இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது. பல இப்ப ஏன் இங்க வந்தீங்க? படம் எடுத்து கொடுத்த பின்னால போக வேண்டியதுதானே? நீங்க எவ்வளவு மோசமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. உண்மையிலே எனக்கு எந்த பண்ணும் தெரியாது. உங்களை கைதா நினைச்சு கண்ணை முடிக்கிட்டு பின்னாடி வரலாம் நினைச்சேன். ஆனா நீங்க எவ்வளவு ஃபேடா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. நான் சொல்றது கேளு. கேட்ட வரைக்கும் போதும். உங்களை நம்பியிருந்தா என்னை ஏமாத்திட்டு எவ்வளவு வாடி போயிருப்பீங்க. இப்பவா தெரிஞ்சுதே, அது வரைக்கும் அந்த கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு சமாதானம் தேவையில்ல. உங்க முகத்திலே நான் முழிக்க மாட்டேன். இங்க இருந்து போங்க. நீங்க சொன்னபடி பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் ரெடி பண்ணிட்டேன். சேகர் கையெழுத்து போட்டா நாளைக்கு ரிஜிஸ்டர் பண்ணலாம். சேகர், ஃபாரின் கொலாபரேஷன்ங்கறனாலதான் நான் இன்ட்ரஸ்ட் எடுத்துக்கிட்டேன். யூ ஆர் கரெக்ட். நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். நான் ஒரு பார்ட்னர்ஷிப் விஷயமா சொல்லியிருந்தேன், அந்த அக்ரிமெண்ட் வந்திருக்கு. இந்த இதுல ஒரு கையெழுத்து போடு. ஒவ்வொரு பக்கமும் ரைட் சைடுல கையெழுத்து போடுங்க. ஏண்டா என்ன யோசிக்கிற, கையெழுத்து போடு. இந்த என்னடா இதெல்லாம், முத முதல்ல கையெழுத்து போட்டு சொன்னா பார்த்து செய்ய வேண்டாமா? யூஸ்லெஸ் பண்ண, இதுக்குமே லைக் இல்ல. கை தவறி கொட்டி போச்சு. என்ன கை தவறி? பரவாயில்ல விடுங்க. நான் மறுபடியும் அக்ரிமெண்ட் டைப் பண்ணி நாளை காலையில வந்து கையெழுத்து வாங்கிக்கிறேன். நான் வர்றேன். எனக்குன்னு வந்து வாட்சிய கேட்டிய. அடடா அஜந்தா ஃபைனான்ஸா, வாங்க உட்காருங்க. இவன் யாரு? இவன் என்ன சொல்ல போறானோ? தம்பிய பாத்துட்டு போலான்னு வந்த. பரவாயில்ல, என்கிட்டயே சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, தம்பி கைமாத்தா ஒரு 6000 ரூபாய் வாங்கிட்டு வந்தாரு. நான் பணம் வாங்கினா? என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? இவன் எப்ப உங்ககிட்ட பணம் வாங்கின? போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பேங்க் இல்ல, அவசரம்னு சொல்லி பணம் வாங்கிட்டு வந்தாரு. போன் நோட்டு கூட எழுதி கொடுத்திருக்காரு பாருங்க. என்னடா இது? இது அநியாயம்பா. இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. இவர்கிட்ட நான் பணமே வாங்கலப்பா. தம்பி, கேவலம் 6000 ரூபாய் பணத்துக்காக பெரிய மனுஷ விட்டு பிள்ளை இவ்வளவு மட்டமா நடக்கக்கூடாது. சரி சரி. நல்ல புள்ள. இந்த வீட்டுல நான் இருக்கிறதா வேண்டாமா? ஏண்டா இப்படியே மானத்தை வாங்குற? சத்தியமா சொல்றேன்ப்பா, இவர்கிட்ட நான் பணமே வாங்கலப்பா. அப்போ அந்த புரோன் பொய்யா? அதுல மீதான கையெழுத்து போட்டிருக்கேன். இப்படியே விட்டா என் கௌரவம் தான் காத்தோட போயிடும். ஆபீஸ் போயிட்டு வந்து சாயங்காலமா உன்னை பேசிக்கிறேன்.
வீட்டுலயே நான் முடிக்க மாட்டேன். நான் மறுபடியும் அக்ரிமெண்ட் டைப் பண்ணி நாளை காலையில வந்து கையெழுத்து வாங்கிக்கிறேன். ஆபீஸ்க்கு போயிட்டு வந்து சாயங்காலமா உன்ன பேசிக்கிறேன். நிம்மதி இல்லாம பண்ணிட்டானே, இன்னும் எத்தனை பேர் அனுப்ப போறானோ? கடங்காரம் போயிட்டா, நாளைக்கு இந்த வக்கீல் எப்படி சமாளிக்கிறது? சோமாரி, எல்லாருடைய தலையெழுத்தையும் டைரியில் எழுதி கொடுத்த, ஆனா கையெழுத்து போட கத்து கொடுக்காம போயிட்டேடா. சேகர என்னால புரிஞ்சுக்கவே முடியல. கொஞ்ச நாள் அவனை கவனிச்சுக்கிட்டு வரேன், அவன் போக்கியே சரியில்லை. ஒண்டி எல்லாம் அவன் என்ன பார்த்து பயப்படுவான், ஆனா இப்போ அவனோட ஒவ்வொரு செயலியும் பார்த்து நான் பயப்பட வேண்டியிருக்கு. சார், இந்த சின்ன வயசுல எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க, போக போக எல்லாம் சரியா போயிடும். இதுக்கெல்லாம் உரி பண்ணிட்டு இருக்கீங்களே, பாத்துங்களா, கொஞ்சம் வேலை இருக்கு. சார், இன்ஸ்பெக்டர் உங்களை பார்க்க வந்திருக்காரு. சரி, வர சொல்லு. சார், இவர் உங்க மகன்தான். ஆமா, என்ன விஷயம்? இவர் காதலியோட மாமனை கொலை செஞ்சிட்டார். என்ன? இவர் கொலை செஞ்சிட்டார். ஆமா, கோர்ட்லயே அரெஸ்ட் பண்ணிட்டோம். இவர் உங்க மகன் சொன்னதுனால உண்மைதானு தெரிஞ்சுட்டு போகலான்னு வந்தேன். ஏண்டா, இதெல்லாம் உண்மையா? உனக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு? என்னால் நம்பவே முடியலையே. என்ன இந்த பிரைஸ் செஞ்ச? அவன் தான் வீண் சட்டைக்கு வந்தான். ஆத்திரத்துல கத்தியால குத்திட்டப்பா. போதும், மீதிய ஸ்டேஷன்ல வந்து சொல்லப்பா. போடா போடா, ஜாமீன் எடுக்க ஏற்பாடு பண்றேன். அப்பா, போட்டிருக்கோம் சார். இல்ல சார், நான் எந்த கொலையும் செய்யல, எந்த திட்டமும் போடல சார். என்னது கொலையா? என்ன மாப்பிள்ள இது? என்னமா இது? ஒண்ணுமே புரியலையே. உண்மையை எப்படி வர வைக்கிறது எங்களுக்கு தெரியும். கொலைய பத்தின எல்லா விவரங்களும் தலையங்களும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. சம்மந்தி, சம்மந்தி, என்ன போலீஸ் இன்ஸ்பெக்டர் எல்லாம் வந்திருக்காங்க? என்ன கொலை? எப்ப கொலை? ஏசா என்ன கொலை? அனாவசியமா யாரும் பேசக்கூடாது. நான் கேட்கும் போது பதில் சொன்னா போறோம். அப்படி போய் நில்லுங்க. தெரிஞ்சுக்கிட்டா தெம்பா இருக்கும். பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது. சரி சார், நான் எந்த கொலையும் செய்யல, எந்த திட்டமும் போடல சார். கொலை செய்யலையா? ஆபீஸ்ல உங்க அப்பா முன்னாடி நீ கொலை செய்தன ஒத்துக்கிட்டிய, அது கூட பொய்யா? நீ போலீஸ்ல தப்பிச்சு உடனே நான் கண்ணால பாத்தனே, அது கூட பொய்யா? போய் என்ன மாட்டியோட யாரோ செய்யற சூழ்ச்சி அது. போய் அந்த பொண்ணை கூட்டுமா? சரிங்க. எந்த பொண்ணு? ஏண்டா, இந்த பொண்ணை காதலிச்சது கூட பொய்யா? இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது சார். எப்படி சொல்றீங்க? எனக்காகத்தானே மாமனை கொலை செஞ்சீங்க.
இப்ப என்னையே தெரியாதுன்னு சொல்றீங்களே. கொஞ்சம் அங்கிருமா. ஏண்டா நீ சொல்றது மட்டும் தான் உண்மை, மத்தவங்க சொல்றதெல்லாம் பொய்யா? பொய் சார் பொய். உண்மையை சொல்லிடுங்க, எதுவா இருந்தாலும் சரி நாம கடைசி வரைக்கும் போராடுவோம். கொரோனா நடந்த இடத்துல உன்னை அரெஸ்ட் பண்ணிருக்கேன், அது கூட பொய்யா? பொய் பொய் பொய். என்ன நம்புங்க சார், இப்படி எல்லாம் கேட்டா பதில் சொல்ல மாட்டேன். இப்ப சொல்லுங்க சார், நீங்க எத்தனை பேர் நடிக்கிற மாதிரி? நான் சேகர் இல்ல சார், நான் சுப்பையா சார். என்ன மாப்பிள, ஒரு பொண்ணுக்காக பேரைய மாத்துறேன்? ஏய் நடந்ததை தான் ஏங்கிட்டு சொல்லுடா, நான் காப்பாத்துறேன். அதுக்காக கேக்குறீங்களே, ஏண்டா போய் சொல்றேன். கடையெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து சொல்லு சார். சார் இவர் மக சேகர் நான் இல்ல சார், நான் சுப்பையா சார், என்ன நம்புங்க சார். ஆமா சார் நான் சுப்பையா சார், உங்க மக சேகர் நான் இல்ல சார். தங்கச்சி நல்ல நேரத்துல வந்தமா சார், இவர்தான் சார் என் தங்கச்சி. கண்ணம்மா சுப்பையா நான் தான் சொல்லுமா. என்னம்மா பேச மாட்டேங்கிற, உங்க அண்ணன் சுப்பையா நான் தான் சொல்லமா. அண்ணன்னு சொல்லுமா? அண்ணனா? இவர் ஒரு நாடகத்துல எனக்கு அண்ணனா நடிச்சாரு, ரொம்ப பிரமாதமா நடிப்பாருங்க. ஏம்மா இவர் நாள் உன் அண்ணனை தேடி இங்க வந்தவங்க? ஆமாங்க, எனக்கு கொஞ்ச நாளா அண்ணன் பைத்தியம் பிடிச்சிருந்தது, இப்போ அந்த பைத்தியம் தெளிஞ்சு போச்சு. அன்னைக்கு நான் தங்கச்சி இல்லன்னு சொன்னதுக்காக என்ன பழி வாங்கிடாத, நான் தான் உங்க அண்ணன் சொல்லுமா? என்னங்க இது, நடிப்புல எப்படிங்க அண்ணன் பாசம் வரும்? பணத்தால எதையும் சாதிக்கலாம் நினைச்சேன், அது தப்பு. இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், உங்க அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லுமா இல்லன்னா என்ன தூக்குல போட்டுருவாங்கம்மா. கண்ணமா உங்ககிட்டதான் பணம் இருக்கே, அன்னைக்கு மாதிரி பணத்தை தூக்கி போட்டா தூக்கு கயிறு கூட துளசி மாலையா மாறிடுங்க. கண்ணமா நீ இப்படி சொல்லியா நடக்கிறியா இல்ல நடக்க வைக்கட்டுமா? எங்க அம்மா வந்துட்டாங்க சார். அம்மா வந்துட்டியா? அம்மா நீயாவது சொல்லுமா, நானா உன் மக சுப்பையான்னு எல்லாரும் என்ன சேகர் சேகர் சொல்றாங்கம்மா. முதல்ல கைய விடுப்பா, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, உன்னை என் மகன் சொல்ல சொல்றீங்க. அம்மா அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா, உங்களெல்லாம் விட்டுட்டு வந்ததுக்கு எனக்கு சரியான தண்டனை காத்துக்கிட்டு இருக்குமா. உங்க மகன் சுப்பையா நான் தானே சொல்லுங்கம்மா. அம்மா தயவு செய்து என்ன காப்பாத்துங்கம்மா. என்னப்பா இது, பெத்தவன் வீட்டுல இருக்கும்போது மத்தவன மகன் எப்படிப்பா சொல்றது? என்னம்மா நீங்களும் இல்லைன்னு சொல்றீங்களம்மா? இன்ஸ்பெக்டர் சத்தியமா சொல்றேன், இவதான் சார் எங்க அம்மா. சார் இவங்க யாரும் எதையும் கேட்காதீங்க சார், கொலை செஞ்ச சேகர் எங்க இருக்கானு தெரியும். வாங்க சார் நான் காமிக்கிறேன். அம்மோ இது என்ன, ஒரு மாப்பிள்ள ரெண்டாயிட்டாங்க சார். இவன் சார் சேகர். அட யார் சார் நீங்க, என்ன மாதிரி இருக்கீங்களே? இன்ஸ்பெக்டர் நம்பாதீங்க, இவனா உண்மையான சேகர், இவன் தான் சேகர் நடிக்க சொல்லிங்க அனுப்புனா. இப்ப இவன் செஞ்ச கொலை ஏமேல போட பாக்குறான். இன்ஸ்பெக்டர் இவன் அரெஸ்ட் பண்ணுங்க. என்ன மிஸ் சொல்றீங்க, நான் கொலை செஞ்சிருந்தனா இவ்வளவு தைரியமா இங்க வருவனா? ஆமா உங்க உடம்பு எப்படி நடுங்குது? ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா இருக்கிறதுனால நான் ஏமாந்துட நினைச்சியா? பிராங்கா சொல்ல போனா எங்களால நல்லவன் யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியாம போனாலும் திருடன் யாருங்கிறத கரெக்டா கண்டுபிடிச்சிருவோம். இனிமே உனக்கு மரியாதை இருக்கு. நான் ஸ்டேஷனுக்கு சரி கால பிடிச்சி கெஞ்சி கேட்டுக்கிறேன், உண்மை ஒத்துக்க. வசதி குறைவா இருந்தாலும் நிம்மதியா வாழணுங்கிற ஆசை எனக்கு இப்பதான் வந்திருக்கு. நான் திரும்பிட்டேன், என்ன வாட விடு. நான் சேகர் இல்ல, நான் தான் சுப்பையான். இவங்க கிட்ட எல்லாம் சொல்லு. எங்க எங்க இன்னொரு தடவை சொல்லு. நான் சேகர் இல்ல, நானா சுப்பையா சுப்பையா சுப்பையா. டேய் போது, நான் உப்பாரி வச்சது நானா ஸ்டேஷனுக்கு. சேகர் அவன் அடிக்க வேண்டாம் சொல்லுப்பா. இன்ஸ்பெக்டர் அவன் அடிக்காதீங்க, உண்மையான சேகர் நான் தான். என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியூர் போவேன், திரும்பி வந்ததும் எங்க ரெண்டு பேருக்கு கைகளை ஏற்பட்டுச்சு. அதுல மயக்கம் அடைஞ்சனா கண் வீழ்ச்சி பாக்குறப்ப சுப்பையா வீட்டுல இருந்தேன். வாழ்க்கையில இதுவரைக்கும் அனுபவிக்காத தாய்ப்பாசத்தை அங்க நான் பார்த்தேன். எந்த அன்புக்காக நான் இயங்கிட்டு இருந்தனோ அந்த அன்பு அங்க கிடைச்சது, அதனால அங்கேயே தங்கிட்டேன். எதிர்பாராத விதமா ஒரு கொலையும் செஞ்சிட்டேன். இன்ஸ்பெக்டர் யூ கேன் அரெஸ்ட் மீ. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம ஜெயிலுக்கு போறேன்னு சொல்றிய. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீடும் ஜெயிலும் ஒண்ணுதான். வரப்பா சேகர். நீங்க என்ன சம்பந்தி, உங்க அளவுக்கு என்ன கண்டிப்பு தான் இவ்வளவுக்கும் காரணம். சேகர் கண்டிச்சு வளர்த்தா பிள்ளைங்க சரியா வளருவாங்கன்னு நான் தான் தப்பு கணக்கு போட்டேன். அவங்க மனசையும் புரிஞ்சு வளர்க்கணும்னு இப்பதான் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்ஸ்பெக்டர் உங்க கடமையை செய்யலாம். போதுண்டா, சுபையா தான் திருத்திட்டானே, அப்புறம் ஏண்டா அரெஸ்ட்? சார் நாங்க பிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ், சுபையாவை திருத்தணுங்கிறதுக்காக இப்படி ஒரு நாடகம் போட்டோம். எப்படிங்க எங்க ஆக்டிங்? நல்லா இருக்கு ஆக்டிங், நடிச்சு கழிச்சுங்க. கத்து கொடுத்தவனா
என்ன பாராட்ட மாட்டீங்களே சேகர், எப்படியோ எல்லாரும் நல்லபடியா ஒண்ணு சேர்ந்துட்டோம். ஓகே என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்ப சௌக்கியமா. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, இனிமே உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டோமா. சுபையா ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஐயா இவ்வளவு நாளா என்ன உங்க மகனா நடத்துறதுக்கு ரொம்ப நன்றி. உங்க மகன் வந்துட்டாரு, நான் வரேன். வரங்க வரமாலா. நிலங்கத்தா நான் படிச்ச நாவல்ல கடைசி அத்தியாயம் என்ன தெரியுமா, ஊரே அந்த ஹீரோ விருத்து ஒதுக்கினாலும் அந்த ஹீரோயின் மட்டும் அவனோட போயிடுறான். அப்பா நான் இவர் கூடவே போறேன். அவரோட நீ போறியா? வாங்க வாங்க. உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு பூசணி காசு சுத்த வேணாமா? இங்கேயே நில்லு. சரி சரி, யாரும் எங்கேயும் போக வேண்டாம், எல்லாரும் இங்கேயே இருக்கலாம். காதலிக்கிறப்ப இல்லாத வெக்கம் இப்ப எப்படி வந்தது? அதோ அவங்க கூட ரெடியா இருக்காங்க. ஜாயின் ஜாயின். ஒரு பூசணிக்காய கொண்டுட்டு வந்து இந்த சோடைக்கு சுத்துறான். உன் புத்தி உன்னை விட்டு போகலையே. அடிக்கடி போயிட்டு வர புத்தி இல்லையா எனக்கு? எதை சுத்தனா எந்த திருஷ்டி எப்படி போகும்னு எனக்கு தெரியும். தேங்காய் தான் சுத்தணும். தேங்காய சுத்தி கொண்ட போய் உடைச்சவன்னா பசங்க எல்லாம் பொறுக்கி தின்னுடுவான். பூசணிக்காய் தான் சுத்தணும். தேங்காய் பூசணிக்காய் தேங்காய் பூசணிக்காய் தேங்காய். எனக்கு கை விழுந்துட்டா போதும். ஆமா லேட் ஆகுதுமாமா? லேட் ஆகுதாமே. அவங்களுக்கு லேட் ஆகுதுன்னா அனுப்பிடலாம். நம்ம ரெண்டு பேரும் போய் கோயிலுக்கு பூசணிக்காயும் தேங்காயும் சுத்திட்டு எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு வேண்டிக்குவோம்.